பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சந்தோஷமாக இருக்கவங்கெல்லாம் நல்ல ஜோர கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். நல்ல சந்தோஷமா இன்னும் ஒரு முறை கூட கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஏன்னா வேற ஒன்றும் இல்லை, நீ பிரசங்கம் முடிஞ்ச பிறகு கரம் தட்டுவீங்களா என்னன்னு தெரியலை. இன்னைக்கு அப்படி ஒரு டாபிக், அதனால் முதலே கை தட்டிக்கோங்கன்ட்டேன். அதுக்கப்புறம் முடித்த பிறகு கை தட்டுவீங்களா, தட்ட முடியுமா முடியாதான்னு தெரியலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆழமான ஒரு அருமையான டாபிக் கர்த்தர் தந்திருக்கிறார். இதை பேசுகிறதுக்குள்ள நேற்று என்னை வறுத்து எடுத்துட்டார். கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு இதை ஆசீர்வாதமாக்கி தருவார், ஆசீர்வாதமாக இருக்கணும்னு வாஞ்சிக்கிறேன், நம்புகிறேன். கர்த்தர் நல்லவர். இன்றைக்குள்ள தியானத்துக்குரிய தலைப்பு தேவனை தமது திருத்தலத்திலிருந்து துரத்திவிட, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தானத்திலிருந்து விரட்டி அடிக்க, தேவனை அவர் பரிசுத்த ஸ்தானத்திலிருந்து அவருடைய திருத்தலத்திலிருந்து விரட்ட துரத்த. தலைப்பே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கு. எசேக்கியல் 8:6 இப்படியாக வாசிக்கிறோம். எசேக்கியல் 8:6. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, தேவன் தீர்க்கதரிசியை நோக்கி, என் பேர் வச்சுக்கோங்களேன், தேவன் ராபர்ட் சைமனை நோக்கி, தேவன் ஊழியக்காரனை நோக்கி, தேவன் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? அவர்கள் செய்கிறதை காண்கிறாயார் சாமே? கொலைகாரர்கள், விபச்சாரக்காரர்கள், வேசிக்கள்ளர்கள், துரோகிகள், யார் செய்கிறது? அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? யாரு வாசியுங்க. என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான, என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான, ரொம்ப நாசுக்கான தமிழில் இருக்கிறது. ஆண்டவர் சொன்னது என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து என்னை தூரமாய் போக பண்ணும்படியாக என்றல்ல, என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து என்னை விரட்டி அடிக்கும்படியாக, என்னை துரத்தும்படியாக. புதிய மொழிபெயர்ப்புகளிலே துரத்தும்படியாக என்று இருக்கிறது. ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பிலே டு ட்ரைவ் மீ அவுட் ஆஃப் மை சாங்சுவரி, என்னுடைய பரிசுத்த சமூகத்திலிருந்து, ஸ்தலத்திலிருந்து, அவருக்கு சொந்தமான திருத்தலத்திலிருந்து அவரை துரத்தும்படியான வாசியுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவறுப்புகள் துரத்தும்படியாக. இது கொலைக்காரர்களோ கொள்ளைக்காரர்களோ விபச்சாரக்காரர்களோ பாவிகளோ அல்ல, கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய சொந்த ஜனம். இஸ்ரவேல் வம்சத்தார் செய்கிற வாசியங்கள் மிகுந்த அருவறுப்புகளை, சாதாரண அருவறுப்பு அல்ல, மிகுந்த அருவறுப்புகளை காண்கிறாய் அல்லவா? காண்கிறாய் அல்லவா? ஊழியக்காரங்க காட்டி கொடுக்கிற ஊழியக்காரன் வேதனை பண்ணுறோம், அவர் யார்கிட்ட சொல்ல முடியும்? நமக்கு சில கஷ்டங்கள் வேதனைகள் இருக்குமானா மனைவிகிட்ட சொல்கிறோம், மனைவி புருஷன்கிட்ட சொல்கிறோம், பெற்றோர் பிள்ளைகள்கிட்ட சொல்கிறாங்க, உடன்பிறந்தவரோடு பகிர்ந்து கொள்கிறோம், நண்பர்களோடு பகிர்ந்து கொள்கிறோம், அவர் வேறு யார்கிட்ட சொல்ல முடியும்? அவருடைய இருதயத்தின் வேதனையை, அவருடைய இருதயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஊழியரிடத்திலே சொல்லுகிறார். அவர் தேவன், மனுபுத்திரிலே அவர் தெரிந்து கொண்ட இடத்திலே அவர் தன்னுடைய வேதனையை பகிர்ந்து கொள்ளுகிறார். ஒரு நண்பன் தன்னுடைய ஆத்மான நண்பனோடு பேசுவது போல, இப்போ பார்த்தியா அவன் செய்கிற கொடுமையை பார்த்தியா, என் ஜனம் செய்கிறத பார்த்தியா, வேதனையோடு சொல்கிறான் அவன் வேதனை. இஸ்ரவேல் வம்சத்தார் செய்கிற மிகுந்த அருவறுப்பை பார்த்தியா அப்படிங்கிறார்.
இந்த எட்டாம் அதிகாரத்தில் நான்கு மிகுந்த அருவறுப்புகள், தேவன் அருவறுக்கிற நான்கு காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு நேரம் அனுமதிக்கிறது போல் ஒன்று பார்க்க போகிறோம். மிகுந்த அருவறுப்பு என்ன சொல்லுகிறார்? இரண்டாம் வசனம் வாசியுங்கள். அப்பொழுது இதோ அக்கினி சாயலாய் தோன்றுகிற ஒருவரை கண்டேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒன்றாம் வசனத்திலிருந்து வாசி. ஆறாம் வருஷத்து ஆறாம் மாதம் ஐந்தாம் தேதியிலே. இதனுடைய பின்னணி என்ன? இந்த டேட் எல்லாம் கரெக்டா சொல்றாரு. ஆறாம் வருஷத்து ஆறாம் மாதம் ஐந்தாம் தேதி. இப்போ அந்த வரலாற்று பின்னணிக்குள்ள நான் போக விரும்பல. அந்த வரலாற்று பின்னணியும் ரொம்ப முக்கியமானது. அந்த நாளில் தான் இது நடந்திருக்கு. அவர் டைரியில குறித்து வைத்திருக்கிறார். ஆறாம் மாதம் ஆறாம் வருஷம் ஐந்தாம் தேதியிலே நான் என் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும். அவருடைய வீட்டில் என்று சொன்னால் அது யூதேயாவிலே அல்ல. அவங்க இப்போ அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. பாபிலோனிலே அவருடைய அடிமை வீடு, அடிமையாக இருந்த பாபிலோன் அங்கே ஏதோ ஒரு குடிசை போட்டிருந்திருப்பார். அந்த வீட்டிலே அவர் உட்கார்ந்திருக்கார். இவங்க எல்லாரையும் அடிமையாக பிடித்து கொண்டு போயிருக்கிறார். அவர் தன்னுடைய வீட்டிலே உட்கார்ந்திருக்கும் போது யூதாவின் மூப்பர்கள் எனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற போதும். யூதாவின் மூப்பர்கள் சிலர் வந்து அவருக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிறார். இந்த யூதாவின் மூப்பர்கள் என்று சொன்னால் அன்றைக்கு அவர்கள் ராஜாக்களோ பிரபுக்களோ ஆசாரியர்களோ என்றால் அவர்களும் அடிமைகள் தான். அவர்களும் அடிமைகள் தான். இப்போது அவர்களும் அங்கே இருக்கிறார். அவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க. ஒரு வேளை ஒரு சின்ன ப்ரேயர் செஷனாக இருக்கும். அங்கே உட்கார்ந்திருக்கும் போது என்று சொன்னது சோம்பலாக அலுவல் இல்லாமல் உட்கார்ந்திருக்கிறவள் என்றல்ல, ஒரு பாரத்தோடு ஒரு கவலையோடு செயலற்ற நிலையிலே என்ன செய்வதென்று அறியாத நிலையிலே. ஏனென்றால் இன்னொருடத்துல சொல்வார், உட்கார்ந்திருந்தேன் கர்த்தர் என்னை காலூண்டி நிற்க பண்ணினார் என்று சொல்லி. அப்போ நிற்க பலன் இல்லாமல் உட்கார்ந்திருந்தது, சாங்கபொங்கமாக அல்ல, நிற்க பலன் இல்லாமல் உட்கார்ந்திருந்தது. அப்படி ஒரு கூட்டமாக தெருவில் நீங்கள் வீடு மூப்பர்கள் என்ற உடனே பெரியவர்களாக நினைக்கக்கூடாது. அடிமைகள், அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம், அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல அது ஒரு குடிசையாக இருந்திருக்கலாம். அவர் உட்கார்ந்திருக்கிறார். இன்னொரு ஐந்தாறு அடிமைகள், அவர்கள் எல்லாரும் மூப்பர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். எல்லாரும் வந்து உட்கார்ந்துருக்காங்க, கலந்து பேசியிருப்பாங்க, துக்கமுகமாக இருக்கிறாங்க. அரண்மனையில் இருந்த நெகேமியாவே துக்கமுகமாக இருந்தான் என்று சொன்னால், ரோடோரம் சைடு ஓரம் குடிசைக்கு முன்னாலே உட்கார்ந்திருந்தவர்கள் எவ்வளவு துக்கத்தோடு கூட இருந்திருப்பார்கள். அங்கே ஒரு சின்ன ப்ரேயர் ஸ்பிரிட் இருந்திருக்கும். ஆண்டவரே என்று பெருமூச்சு விட்டிருப்பார்கள். என்ன நடக்குது வாசியுங்கள். யூதாவின் மூப்பர்கள் எனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற போதும் கர்த்தராகிய ஆண்டவருடைய கரம் அங்கே என் மேல் அமர்ந்தது. கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்தது. எசேக்கியேல் மாத்திரம் ஏழு இடங்களில் வர தனி செய்தி இப்போ நான் எடுக்க விரும்பலை. கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்ததுன்னா அது வேளையில் ஒரு வல்லமை, ஒரு அபிஷேகம், ஒரு அருள்வாக்கு உரைக்கிற ஒரு நிலை, இல்லைன்னா ஞான திருஷ்டி அடைகிறது. ஒரு வல்லமை அவர் மேலே வந்து இறங்குது. அந்த வல்லமை ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அதனால கர்த்தருடைய கரம் என் மேல் வந்து அமர்ந்தது அப்படின்னு சொல்கிறாரு. கர்த்தருடைய கரம் என் மேல் வந்து அமர்ந்தது. அப்பொழுது இதோ அக்கினி சாயலாய் தோன்றுகிற ஒருவரை கண்டேன். அப்போது திடீர்னு சொல்லி ஒரு ஞான திருஷ்டி அடைகிறார். ஒரு தரிசனம் பார்க்குறாரு. அப்படியே தனக்கு முன்னால் ஒரு ஃபயர் மாதிரி எரியுது. ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். வாசியுங்க. அவருடைய இடுப்புக்கு கீழெல்லாம் அக்கினியும், அந்த ஃப்ரேம்ல பார்க்கிறார், இடுப்புக்கு கீழெல்லாம் அக்கினியும், அவருடைய இடுப்புக்கு மேலெல்லாம் சொகுசாவை போல் பிரகாசிக்கிற சாயலுமாய் இருந்தது. ஒரு ஆம்பர், ஒரு எல்லோயிஷ் ஆரஞ்ச் ஷெகனா, அதுக்கு மேல ஒரு ஒரு ஷெகனா ரூபத்தில் இருக்கு. கீழே ஃபயரா இருக்கு. அப்படியே ஒரு சாயல் முன்னால நிக்குது. அவர் கேபார் நதிக்கரையில் உட்கார்ந்துருக்கும் போது கூட அவருக்கு இப்படிப்பட்ட கர்த்தருடைய மகிமையின் தரிசனம் கிடைத்தது. என்ன பாரோன்னு தெரியலை. உட்கார்ந்துருக்கிறாங்க, மூப்பர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க அப்போ தான் ஆறாம் அதிகாரத்தில் பார்க்குறோம், இஸ்ரவேலுக்குள்ள ஒரு தீர்க்க தரிசி உண்டு அவர்கள் அறிந்துன்னு இருக்கு. அவன் ஏற்றுக்கொண்டார்களோ ஏற்றுக்கொள்ளலையோ நமக்குள்ளேயும் ஒரு தீர்க்க தரிசி இருக்கிறாரு என்று அவங்க அறிந்து கொண்டாங்க. அவர்கிட்ட ஏதாவது அருள்வாக்கு கிடைக்குமா
அப்படின்னு கேட்க வந்திருக்கிறாங்க. அவரும் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ திடீர்னு சொல்லி அவருக்கு ஒரு விஷன் வருது, வாசியுங்கள். கை போல் தோன்றினதை அவர் நீட்டி என் தலைமயிரை பிடித்து என்னை தூக்கினார். பிரியமானவர்களே, இந்த தரிசனத்தை கொடுக்கும்போது கர்த்தருடைய தலை மயிரை பிடித்து தூக்கினார். இது எழுத்தினுடைய அவருடைய தலைமயிரை பிடித்து தூக்கினாரா? அப்படிப்பட்ட ஒரு பெரிய வேதனையை, உணர்வை அவர் அனுபவித்தாரா என்று சொல்ல முடியல. ஆனால் நம்ம முன்னால் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், எல்லா தீர்க்க தரிசிகள் எரேமியாவாக இருக்கட்டும், ஏசாயாவாக இருக்கட்டும், பல பாடுகள் பாரங்களை அனுபவித்திருக்கிறாங்க. சாதாரணமாக தீர்க்க தரிசனங்கள்லாம் வராது. எரேமியாலாம் அழுது அழுது புலம்பி புலம்பியே தன்னுடைய வாழ்க்கையை முடித்திருப்பார். எசேக்கியேலை பார்த்து அவங்களுடைய இத்தனால் இப்படிப்படு அத்தனால் இப்படிப்படும்பார். மனித கழிவினாலே வறட்டி செய்து அதில் அப்போ சுட்டு சாப்பிடும்பார். எல்லாம் ரொம்ப வேதனையான காரியங்களாக இருக்கும். உண்மையாக நான் சொல்கிறேன், ஒரு செய்தி உங்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் ஜி பூம்பா அப்படின்னு செய்தி வராது, அது தீர்க்க தரிசனமாக இருக்காது. இல்லை, இன்றைக்கெல்லாம் நிறைய பிரசங்க குறிப்புகள் அடங்கிய புத்தகம் இருக்குது. கணிதத்தில், கணினியில், இணையதளத்தில் போனால் நிறைய டவுன்லோட் பண்ணலாம். அந்த குறிப்புகளை எடுத்து ஒவ்வொரு குறிப்புக்கும் ஒரு கதை சேர்த்து, கதைக்கும் நிறையா புத்தகங்கள் இருக்கின்றன. வாட்ஸ்அப்பில் நிறையா கதை வருது. அந்த கதைகளெல்லாம் கொஞ்சம் சேர்த்து ஒரு மெசேஜ் கொடுத்துடலாம். அது ரொம்ப எளிது. என்னிடத்தில் ஒரு நாள் ஒரு விசுவாசி சொன்னோட நண்பரை பெற்று 5 நிமிஷம் போதும், டக்கு டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணேன், எந்த வசனம் கொடுத்தாலும் பேசிடுவேன்னாரு. அது அபிஷேகம். ஆனால் எல்லா தீர்க்க தரிசிகளும் அப்படி கிடையாது. கர்த்தர் போட்டு வரட்டிடுவார். நேற்றைய தினத்தில் என் சரீர பலவீனம் ஒரு பக்கம், ஃபோன் கால்ஸ், என்னை நேரில் சந்திக்க வருகிறவர்கள், நான் அந்த மெடிக்கல் செக்கப் போகணும், அதில் உள்ள ஆங்ஸைட்டி, இன்னும் எத்தனையோ ப்ராப்ளம். நேற்று இரவெல்லாம் ரொம்ப பலவீனமாக இருந்தது. கொஞ்ச நேரம் படுக்கிறேன், கொஞ்ச நேரம் வந்து படிக்கிறேன், கொஞ்ச நேரம் படுக்கிறேன், கொஞ்ச நேரம் படிக்கிறேன், மாறி மாறி. பிரியமானவர்களே, சில வேளையில் ஊழியர்கள் அப்படி பாதையில் கொண்டு போவார். சில செய்திகளை சொல்ல 2-3 நாட்கள் ஆகும். சில செய்திகளை ஆயத்தப்படுத்தும் போது, ஐயோ இது விசுவாசிகளுக்கு பாரமாக இருக்குமே, இன்னார் இன்னாரை இடிக்குமே, இவனாருடைய மனது வருத்தப்படுமே என்றெல்லாம் நினைக்க தோன்றும். ஆனாலும் கர்த்தர் கொடுத்ததை பேசும். சில வேளைகளில் எனக்கே அது விரோதமாக இருக்கும். என்னோட ஆண்டவர் பேசுவார், என் குடும்பத்தோடு ஆண்டவர் பேசணும், என் நண்பர்களோடு ஆண்டவர் பேசணும். அதான் பாரம் சுமந்து தவிக்கிறோம். அப்போ இந்த தீர்க்கதரிசியினுடைய தலை மயிரை பிடித்து வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தூக்கினார். எப்படிப்பட்ட ஒரு வேதனை இருந்திருக்கும்! அந்த வேதனையின் மத்தியில் தான் இந்த தீர்க்க தரிசனம் வெளிப்படுது. வாசியுங்கள். ஆவியானவர் என்னை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே கொண்டு போய், முடியை பிடிச்சி தூக்கிட்டு போனால் எப்படி இருக்கும்? இது தரிசனமாக எழுத்தின்படி நடந்ததா என்று அங்கே குறிக்கப்படவில்லை. தரிசனமாக இருந்தாலும் அந்த வேதனையை அவர் உணர்ந்திருக்கிறார். அந்த வேதனையை அவர் உணர்ந்திருக்கிறார். வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே என்னை கொண்டு போய், தேவ தரிசனத்திலே என்னை எருசலேமில் வடதிசைக்கு எதிரான உள் வாசலின் நடையிலே விட்டார். எருசலேமிலே வடதிசைக்கு எதிரான உள் நடையிலே என்னை விட்டார் என்று இருக்கு. இவர் இருக்கிறது பாபிலோன். இப்போ இந்த தரிசனத்தில் அவர் எருசலேமில் இருக்கிறார். சரீரத்தில் இருந்தாரா, சரீரத்துக்கு வெளியே இருந்தாரா தெரியல. தேவன் எப்படி அவர் அங்கே கொண்டு போய் விட்டுருக்கிறார். எருசலேமுடைய தேவாலயம், சாலமோனுடைய தேவாலயத்தில் வெளியே ஒரு வாசல் உண்டு, அவுட்டர் கேட். அது அவுட்டர் கேட். அதில் புறஜாதிகள்லாம் வருவாங்க, ஸ்திரீகள் வரலாம். அப்புறம் இன்னர் கேட்டுன்னு ஒன்று உண்டு. நான் படம் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தேன், முடியலை. இந்த உள் வாசல் தான் நம்முடைய பழைய ஏற்பாட்டில் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் நாம் பார்க்கிற பிரகாரம் போன்றது. இந்த உள்வாசல் வழியாக வந்தால்தான் அங்கே பலிபீடம், அப்புறம் அந்த லேவர் தொட்டி, சுத்திகரிப்பு தொட்டி, இதெல்லாம் உள்ளே இருக்கும். அப்போ உள்வாசல் என்று ஒன்று இருக்குது. அந்த உள்ளே வர்றதுக்கும் உள்வாசல் 2-3 இடங்களில் இருக்கும்.
இவர் தெற்குள்ள வாசல் வழியா வர்றாரு, வடக்க பார்க்கிறார். தெற்குள்ள வாசல் வழியா வந்து வடக்கு நோக்கி பார்க்கிறார். பிரியமானவர்களே, அங்கதான் மெயின், அது வந்து பிரீஸ்ட் கோர்ட் அப்படிமாங்க. அந்த லேவியர்கள், ஆசாரியர்கள், பலி செலுத்துறவங்க அங்கதான் பலிபீடம்லாம் இருக்கு. இவர் அந்த வாசல் அண்டையில நிற்கிறார், உள்ள போகல. வாசல் அண்டையில நிற்கிறார், ரெண்டாவது கேட்டுடைய வாசல் அண்டை. இப்போ நம்ம சர்ச்சுன்னு வச்சுக்குவோம், இதுதான் பிரகாரம்னு வச்சுக்குவோங்க, இங்கே தான் பள்ளிப்பீடம்லாம் இருக்குது. உள்ளே வந்தவர் அந்த கேட் அண்டை நின்று பார்க்குறார். பார்த்தா உள்ளே என்ன தெரியணும், பள்ளிப்பீடம் தெரியணும், அந்த தொட்டி தெரியணும், அப்புறம் தேவாலயம் உள்ளே இருக்குது, தேவாலயம் தெரியணும். ஆனால் உள்ளே நின்று பார்க்கும்போது என்ன தெரியுது, வாசியுங்கள், அங்கே எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தின் ஸ்தானம் இருந்தது. அங்கே எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தின் ஸ்தானம் இருந்தது அப்படின்னு இருக்கு பலிபீடத்துக்கு பக்கத்தில். ஐந்தாம் வசனம் வாசிங்க, அப்ப அந்த பிக்சர் தெளிவாக உங்களுக்கு கிடைக்கும். ஐந்தாம் வசனம், அவர் என்னை பார்த்து, மனுபுத்திரனே, உன் கண்கள் ஏறெடுத்து வடக்கே பார். அவர் தெக்க நிற்கிறாரு, வடக்கே பாருங்கிறாரு. அப்பொழுது நான் என் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார்த்தேன், வடக்கே பார்த்தேன், இதோ பலிபீடத்தின் வாசலுக்கு வடக்கே பார்த்தேன். அந்த வாசலுக்கு பேரே பலிபீடத்தின் வாசல். பலிபீடத்தின் வாசலுக்கு வடக்கே பார்த்தேன், நடையிலே எரிச்சல் உண்டாக்குகிற அந்த விக்கிரகம் இருந்தது. நடையிலே எரிச்சல் உண்டாக்குகிற அந்த விக்கிரகம் இருந்தது. முதல்ல போட்டிருக்கு விக்கிரகத்தின் ஸ்தானம் இருந்தது. விக்கிரகத்தின் ஸ்தானம் என்று சொன்னால் ஒரு பெடஸ்டல், அதுக்கு ஒரு மூல ஸ்தானம் இருந்தது. மூர்த்தி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்தானம் இருந்தது, ஒரு ஸ்துபி இருந்தது என்று மாத்திரமல்ல, அதனுடைய பொருள், அதனுடைய ஆஃபீஸ் இருந்தது, அதனுடைய சீட் இருந்தது. The seat of a chief minister, the seat of a governor, the seat of a judge. அப்படின்னா அவருடைய நாற்காலி இருந்தது என்ற அர்த்தம் அல்ல, அவருடைய ஆளுகை இருந்தது. அங்கே நல்ல ஸ்தானமே இருக்குது. அந்த எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தினுடைய ஸ்தானம் இருந்தது. என்ன விக்கிரகம்னு போடலை. பொதுவாக ரெண்டு விக்கிரகம் சொல்கிறாங்க, ஒன்று வந்து தம்மூஸ் அப்படிங்கிறாங்க. தம்மூஸ், தம்மூசுடைய படம் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? தம்மூஸ் படம் யாராவது பார்த்துருக்கீங்களா? அங்கே கை வைத்து காட்டுங்க. ஒரு கை தான் தெரியுது என் கண்ணுக்கு. தம்மூஸ் படம் யாரும் பார்க்கல போல. தம்மூஸ் ரொம்ப அழகாக இருப்பார். தம்மூஸ் என்று சொன்னால் ரொம்ப அழகாக இருப்பார், ரொம்ப கவர்ச்சியாக இருப்பார். தம்மூஸ் என்று சொன்னாலே வசந்தம், துளிர், ஜீவத்துளிர், ஸ்ப்ரவுட் ஆஃப் லைஃப், இளந்தளிர். பிரியமானவர்களே, தம்மூஸ் அப்படின்னு சொன்னால் அந்த அழகு அப்படின்னு சொன்னால் முருகன், முருகக்கடவுள். முருகு என்றால் அழகு என்ற அர்த்தம், முருகு என்றாலே அழகு. அதனால தான் அழகர் என்றே சொல்லுவாங்க அந்த கடவுள். அழகர், அழகர் சாமி, அழகிரி, அழகர் இருக்கிற மலை, அழகர். அவர் ரொம்ப அழகாக இருக்கும். அது தம்மூஸ் இருந்திருக்கலாம், ரொம்ப அழகாக. இல்லை வேற என்ன சிலர் இருந்திருக்கிறான் அப்படின்னா, சிலர் சொல்கிறாங்க பாகால் சிலை. பாகால், நம்ம ஆண்டவரை பற்றி சொல்லும்போது கூட என்னை பாகாலி என்று அழையாமல்னு இருக்கு. ஆண்டவர் சொல்கிறாரு, ஓ சிலர் என்ன பாகாலி என்று அழையாமல். பாகால் என்றால் அவர்களுடைய சூரிய பகவான், அதுதான் முழு முதல் கடவுள். அவங்களுடைய திரு குடும்பத்தில் அவர் தான் முழு முதல் கடவுள். பாகால் என்ற சொல்லுக்கு என்ன பெயர் தெரியுமா இருக்காது? பாகால்னா என்ன? ஆ, இறைவன், தலைவன். பாகால் என்றால் தலைவன். இன்னும் குறிப்பாக சொன்னால் நாயகன், ஒரு புருஷனை குறிக்கிற சொல் நாயகன். அதனால்தான் நம்ம விநாயகன் என்று சொல்கிறோம். விநாயகன், விநாயகன் என்று சொன்னால் ஒரு தூய நாயகன். பொதுவாக சொல்கிறல்ல வேகம், விவேகம். தமிழில் வீ சேரும்போது அதனுடைய புனிதத்தன்மை கூடும். நாயகன், விநாயகன். பாகால் என்றால் தலைவன்.
நாயகன், சரியான பொருள் நாயகன். அங்கே விநாயகர் பாகாலுடைய சிலை இருந்திருக்குமா தெரியல. ஆனால் இது தரிசனத்தில் நடக்கு. அது தம்மூஸ் என்ற ஒரு அழகனுடைய சிலையா, இல்லை தலைவன் என்று சொல்லப்படுகிற நாயகன் என்று சொல்லப்படுகிற பாகாலுடைய சிலையா, இல்லை வேற சிலையான்னு தெரியல. ஆனால் தேவனுக்கு எரிச்சல் உண்டாக்குகிற சிலை, நல்லா கவனிங்க. அப்போ ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் அந்த சிலையினுடைய பேரை போட, இல்லை இந்த சிலை இருந்துச்சு, தம்மூசுடைய சிலை இருந்துச்சு, பாகாலுடைய சிலை இருந்துச்சு, இல்லை அந்த சக்கரம் இருந்துச்சு, சூரியனுடைய சக்கரம் இருந்துச்சு, ஏதோ ஒன்று சொல்லியிருக்கலாம். ஆனால் எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகம் இருந்துச்சு. விக்கிரகம் இல்லை, விக்கிரகத்தினுடைய சீட், விக்கிரகத்தினுடைய ஸ்தானமே இருந்துச்சு அப்படின்னு. அப்போ நம்ம வேதத்தை ஆராய்ந்து பார்க்குறோம். தேவனுக்கு எது எரிச்சலை உண்டாக்குது? ப்ரொவோக்டு ஜலசி. எது தேவனுக்கு எரிச்சலை உண்டாக்குகிறது என்று நம்ம பார்க்குறோம். வாசியுங்கள் உபாகமம் 32:16. உபாகமம் 32:16. அந்நிய தேவர்களால் அவருக்கு எரிச்சலை மூட்டினார்கள். அவருக்கு எதில் எரிச்சல் வருது? அந்நிய தேவர்களை நாம் செய்யும்போது, வைத்திருக்கும்போது, சேவிக்கும்போது, பின்பற்றும்போது, அந்த காரியங்களில் இடைபடும்போது அவருக்கு எரிச்சல் வருது. அந்நிய தேவர்களால் அவருக்கு எரிச்சல் மூட்டினார்கள், எரிச்சலை மூட்டினார்கள். அருவறுப்பானவைகளில் அவரை கோபப்படுத்தினார்கள். அவைகள் அருவறுப்பானவை. அதனால அவர் சொல்ற மிகுந்த அருவறுப்பை காட்டு. இது ஒரு அந்நிய தேவர். அந்நிய தேவர்களாலே அவரை கோபப்படுத்தினார். அது அவருக்கு கோபம் வருது. இது யார் செய்தா? இஸ்ரவேல் புத்திரர். அப்போ அவங்க எகிப்தை விட்டு வனாந்திரத்தில் வரும்போதே அவர்களுக்கு இந்த அந்நிய தேவர்களையும் சேர்த்து கொள்ளுகிற பழக்கம் இருந்திருக்கிறது. அது தேவனை அன்றைக்கும் கோபப்படுத்தி இருக்கிறது, இன்றைக்கும் கோபப்படுத்தி இருக்கிறது. அதனால் இஸ்ரேல் புத்திரரை பற்றி தான் அவர் சொல்லுகிறார். ராஜாக்களுடைய காலத்தில் பார்க்குறோம். 1 Kings 14:22 வாசிப்போம். 1 Kings 14:22 வாசியுங்கள். யூதா ஜனங்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து. யூதா ஜனங்களை பற்றி சொல்றார். அவரை கானானியரை பற்றி, பிரஜாதியாரை பற்றி, எகிப்தியரை பற்றி அல்ல. தன்னுடைய ஜன, யூத ஜன, நல்ல ஸ்தோத்திர யூதா என்றால் பிரைஸ். யூத ஜனங்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். தாங்கள் செய்து வருகிற தங்களுடைய பவுல் எழுதுகிறார் 1 Corinthians 10 இந்த பழைய ஏற்பாட்டு சம்பவங்கள் எல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து நம்ம பாடங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம், பாடங்களை கற்றுக்கொள்ளுகிறோம். நம்முடைய தேவனை பற்றி அதிகமாக அறிந்து கொள்ளுகிறோம். நம்முடைய தேவன் இப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளுகிறோம். திரும்ப இந்த வசனம் வாசியுங்கள். யூதா ஜனங்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து. யூதா ஜனங்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து. தாங்கள் செய்து வருகிற தங்களுடைய பாவங்களினால் தங்கள் பிதாக்கள் செய்த எல்லாவற்றை பார்க்கிலும் அவருக்கு அதிக எரிச்சலை மூட்டினார்கள். தங்கள் பாவங்களினால், இதே பாவம் தான் அவங்க அப்பா அம்மாவும் செய்தாங்க, இதே பாவத்தை தான் பிள்ளைகளும் செய்கிறாங்க, இஸ்ரவேலரும் இதே பாவத்தை தான் செய்தாங்க, கிறிஸ்தவர்களும் இதே பாவத்தை தான் செய்கிறாங்க. இந்த பாவங்களினாலே மீண்டுமாக இங்கே பார்க்கிறோம், எரிச்சல் மூட்டினார்கள். இதை வெறுமனே கொலை செய்தார்கள், கொலை திருடினார்கள் என்பதனாலே அவர் எரிச்சல் பட்டார் என்று சொல்ல முடியலை. அவரை எரிச்சல் மூட்டின பாவங்கள் என்ன? தொடர்ந்து வாசியுங்கள். அவர்களும் உயர்ந்த சகல மேட்டின் மேலும், பச்சையான சகல மரத்தின் கீழும், மேடைகளையும் சிறைகளையும், தோப்பு விக்கிரகங்களையும் தங்களுக்கு உண்டாக்கினார். அவங்க சில காரியங்களை உண்டாக்கினார். என்ன பண்றாங்களாம்? உயர்ந்த சகல மேடைகளிலும், பச்சையான சகல மரத்தின் கீழ், எவர்கிரீன் ட்ரீ. அங்கே பச்சையான சகல மரம் என்று மொழிபெயர்ப்பில் தவறாக இருக்குது, எவர்கிரீன் ட்ரீ.
அந்த மரத்தின் கீழும் மேடைகளையும் சிலைகளையும் தோப்பு விக்கிரகங்களையும் தங்களுக்கு உண்டாக்கினார். யார் உண்டாக்கினா? யூதா ஜனங்கள் உண்டாக்கினார். யூதா ஜனங்கள் உண்டாக்கினார். பிரியமானவர்களே, தோப்பு விக்கிரகம் என்று சொன்னால் நான்லாம் தெரியும், விக்கிரக தோப்பு, ஒரு பெரிய தோப்பு மாதிரி, மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, புளியந்தோப்புன்னு சொல்கிற மாதிரி நிறைய விக்கிரகங்கள் இருக்கும் போல, அதனால தான் அதுக்கு விக்கிரக தோப்பு அப்படின்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லி. எங்கள் மொழிபெயர்ப்பில் ஒரு பிழை இருக்கிறது. விக்கிரக தோப்புங்கிறது ஒரே ஒரு குச்சி, அஷரா போல். இந்த பந்தல் கால் நடுபோது ஒரு குச்சி வைப்பாங்க இல்லையா, ஒரே ஒரு குச்சி நட்டுக்கே நிற்கும், நல்லா சாலிடாக ஒரு குச்சி எடுத்து நட்டு வச்சுருப்பாங்க. அது மரக்குச்சிக்கு பேர் தான் விக்கிரக தோப்பு, இல்லைன்னா விக்கிரக மரம், அஷுரா போல். இப்போ மனப்பந்தல் போ, மனக்கால் நடுறாங்க, மனக்கால் நடுறா, பெரிய பந்தல் இல்லை, ஒரே ஒரு குச்சியை நட்டு வைப்பாங்க. இது ஒரே ஒரு குச்சி. அந்த விக்கிரக தோப்பை அடித்தான்னா அந்த குச்சியை வெட்டணும். அந்த குச்சி வேறு ஒன்றும் இல்லைங்க, அந்த குச்சி வந்து நிம்ரோத்துடைய ஆண் உறுப்பு, நிம்ரோத்துடைய ஆண் உறுப்பு, அதான் அந்த குச்சியை நட்டுக்க நட்டு வச்சிருக்கோம். ஏன் நிம்ரோத்துடைய ஆண் உறுப்பை நட்டு வச்சாங்கன்னா, நிம்ரோத்தனுடைய சத்துரு கண்டம் துண்டமாக வெட்டி போட்டான், பாட்டு பாட்டா அன்னைக்கே வெட்டியிருக்கான் பாருங்க, 14 பாட்டாக வெட்டிட்டான். உடனே அவன் மனைவி செமிரமிஸ் ஆள் அனுப்பி எல்லாம் தேடுற, 13 பாட்டு கிடச்சிருச்சு, ஒரே ஒரு பாட்டு கிடைக்கல. கிடைக்காது என்ன பாட்டுன்னு சொன்னால், நிம்ரோத்துடைய ஆண் உறுப்பு, நிம்ரோத்துடைய ஆண் உறுப்பு கிடைக்கல. இப்போ நிம்ரோத்து ஆண் உறுப்பு இல்லாமல் அவன் ஆண் பிள்ளையாக ஜீவன் பெற முடியாது. அதனால் அவன் இப்போ வானத்தில் போய் சூரிய பகவான் ஆகிட்டான். சூரிய பகவானுக்கு ஆண் உறுப்பு கிடையாது, அதனால இங்கே ஆண் உறுப்பை செய்கிறாங்க, காணாமல் போன நிம்ரத்துடைய ஆண் உறுப்பு, அதனால அது பேர் சிவலிங்கம், அவனுடைய ஆண் உறுப்பு. கத்திலை கோயிலில் அந்த ஆண் உறுப்பு பெருசாக கொடி மரம்னு சொல்லி வானத்தை எட்டுற அளவுக்கு பெரிய மரமாக வச்சுருப்பாங்க. சகோதரி மன்னித்துக்கொள்ளுங்க, விளக்கத்துக்காக சொல்கிறேன், அது நிம்ரத்துடைய ஆண் உறுப்பு, அதுவே பரலோகத்தை எட்டு தான், அதனால் உயரமாக அந்த ஆண் உறுப்பை செஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த ஆண் உறுப்புக்கு அடையாளமாக சில கோயில்களில் கோபுரம் கட்டியிருப்பாங்க, ஆப்ளிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, இப்போ அவங்க செய்கிறது போலவே சில காரியங்களை நாமும் செய்கிறோம். அவங்க பச்சையான மரம் வைக்கிறாங்கன்னா, நம்மளும் கிறிஸ்மஸ் ட்ரீன்னு சொல்லிட்டு எவர் கிரீன் ட்ரீனில் கொண்டு வைக்கிறோம், மரத்தை வச்சு அலங்கரிக்கிறோம், இல்லை மரத்தை அலங்கரிக்கிறோம், நாமளும் அப்படி தான் செய்கிறோம். அவன் வேல் வச்சா நம்ம சிலுவை வச்சுக்கிறோம், அவன் ஒரு தேவதையினுடைய படம் வச்சா நம்ம மரியாள படம் வச்சுக்கிறோம், அவன் ஒரு குமரக்கடவுளுடைய படம் வச்சா நம்ம இயேசு படம் வச்சுக்கிறோம், அவன் சாமி கும்பிட்றதுக்கு ஒரு கோயில் கட்டினா நம்மளும் ஒரு கோயிலை கட்டி அது கோயில் அப்படின்னு சொல்கிறோம், அவர் ஆலயத்தை இடித்து போடுங்கன்னார். இது கோயில் இல்லை, இது ஜபத்துக்காக நம்ம கூடி வருகிற ஒரு இடம், பிரார்த்தனை ஸ்தலம். இது ஒரு கோயிலுங்கிறோம், அதில் ஆல்டருங்கிறோம். அவன் தான் ஆல்ட்ரு கேட்டான்னா நம்மளும் அங்கே ஒரு முன்னால் ஒரு மாடியை வச்சுட்டு ஆல்ட்ருங்கிறோம். அவன் மூலஸ்தானத்தில் கொண்டு போய் ஒரு மூர்த்தியை வச்சாமுன்னா நம்ம மூலஸ்தானத்தில் கொண்டு வந்து ஒரு சிலுவையை வச்சுட்டு அதையும் பிரதிஷ்டை பண்ணுங்கிறோம். அவன் வழியில் தான் நம்மளும் இருக்கிறோம். பிரியமானவர்களே, அவன் தீபாவளி அப்படின்னா நம்ம கிறிஸ்மஸ், அவ்வளோதான் வித்தியாசம். இங்கே தெளிவாக பார்க்கிறோம், அவர்கள் செய்த பாவம் என்பது தேவனுக்கு எரிச்சல் உண்டாக்கினது. இந்த இஸ்ரவேல் ஜனமும் யூத ஜனமும், இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று எடுத்துக்கொள்வோம், பிற இனத்தவர் எப்படி எப்படியெல்லாம் செய்கிறார்களோ அப்படி அப்படியெல்லாம் செய்கிறாங்க. வாசியுங்கள் அதுக்கு அடுத்த வசனம், 24வது வசனம். தேசத்திலே லட்சியான புணர்ச்சிக்காரரும் இருந்தார்கள். தேசத்திலே அங்கே மேல் ப்ராஸ்டிடியூட் இருந்த மாதிரி யூதர்கள் மத்தியிலேயும் கூட அருவறுப்பான காரியங்களை நடப்பிக்கிறவர்கள் இருக்கிறார். பிரியமானவர்களே, விளக்கத்துக்காக சொல்கிறேன், தெரிந்து கொள்ளுங்கள்.
சில ஆண் பிள்ளைகள் நம்ம சபையில் எனக்கு யாரும் தெரியல, ஆண் பிள்ளைகள்லாம் காதில் நிறைய இடங்களில் கம்மல் போடுறாங்க. நிறைய பேர் இந்த காதில் ஏன் கம்மல் போடுறோம்னு தெரியாது. அந்த கம்மல் போடுற பிள்ளைங்க சில பிள்ளைங்களை பார்த்தா ரொம்ப அழகாக இருப்பாங்க, அதை பற்றி எல்லோரும் போட ஆரம்பிச்சிட்டோம். காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி அப்படின்ன மாதிரி இந்த கம்மல் போட்டிருக்கவனை பார்த்தா அழகாக இருக்கானே, பல பலன் இருக்கானே, உங்களை பிள்ளை மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லி நம்ம பயல்களும் காதில் கம்மல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இடது காதில் கம்மல் போட்டால் அவன் ஆண்களுடைய ஓரின சேர்க்கைக்கு, கே ஆண்களுடைய ஓரின சேர்க்கைக்கு அவைலபிள் அப்படின்னு அர்த்தம். நீ நல்லா ஒரு சர்ச் இன்ஜினில் போய் பாருங்கள், இடது காதில் கம்மல் போட்டால் ஆணின் காசுக்கு, காசுக்கு ஆண்களோட காசுக்கு வர்றதுக்கு நாயத்தம் அப்படின்னு அர்த்தம். அவன் வலது காதில் கம்மல் போட்டாமன்னா பெண்களுடைய இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு காசுக்கு நான் வர்றதுக்கு ஆயத்தம்னு அர்த்தம். போடனா போட்டுக்கோங்க, சிக்னல் அது. வலது காதில் போட்டால் பெண்களுக்கு நான் அவைலபிள் அப்படின்னு அர்த்தம். ரெண்டு காதிலையும் போட்டால் ஆம்பளை பைசா கொடுத்தாலும் வாரேன், பொம்பளை பைசா கொடுத்தாலும் வாரேன்னு அர்த்தம். அதுதான் அந்த பிள்ளைங்க அழகு பார்ப்பானுங்க பார்க்க, ஏன்னா அவன் தானே காசு கொடுத்து கூப்பிடுவாங்க. அவன் போடுறானே சில அறிவில்லாத ஜனமும் போடுது. நீங்கள் அறிவாக போட்டிங்கன்னா தப்பே இல்லை, ஏதோ சம்பாதிக்கவாது செய்யலாம். அறிவில்லாமையினால் என் ஜனம் சங்காரமாகிறாங்க, அறிவில்லாமையினால் என் ஜனம் சங்காரமாகிற, இது வந்து ஒரு கோட் பைபிளில். வேசிகளுடைய வஸ்திரம்னு பார்க்குறோம், அது போட்டால் அவன் வேசின்னு தெரியும். இடது காதில் போட்டால் இவன் ஆம்பளைக்கு அவைலபிள், வலது காதில் போட்டால் இவன் பொம்பளைக்கு அவைலபிள், காசுக்கு சும்மா இல்லை. ரெண்டு காதிலையும் போட்டால் யார் காசு கொடுத்தாலும் வர ஆயத்தம்னு அர்த்தம். இந்த கிறிஸ்தவர்களுக்குள்ளேயும் ஆண் புணர்ச்சிக்காரர்கள் இருக்கிறார்கள். வர்ஷிப் லீடர்னு முன்னாலன்னு திங்கு திங்குன்னு ஆடுறான் காதில் கம்மல் போட்டுக்கிட்டு, அவங்க போடுற மாதிரியே போடுறான். அவனாவது அறிவாக போடுறான், நான் அவைலபிள்னு காட்ட போடுறான். இவன் எதுக்கு போடுறான்னு தெரியாது. இவனும் ஆண் புணர்ச்சிக்காரனாக இருக்கிறான். பிரியமானவர்களே, சமீபத்தில் ஹில்சாங் கோயர்லே ரெண்டு கே ரெண்டு பேரும் ஒன்றா வாழ்கிறவங்க, ரெண்டு பேரும் ஓப்பனாக ஆண் புணர்ச்சிக்காரில் இருக்கவங்க ஹில்சாங் கோயரில் இருக்காங்கன்னு சொல்லி பரபரப்பாக செய்திகள் வந்து கொண்டிருந்தன. இவங்களுக்குள்ளேயும் அப்படி தான் இருக்குது. உண்மையாக அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவருக்கு எரிச்சலாக இருக்கு. புறஜாதியார் பிற இனத்தவர் எப்படி இருக்காங்களோ அப்படியே கர்த்தருடைய பிள்ளைகளும் இருக்கிறாங்க. அவங்க அப்படி இருந்தால் தப்பே இல்லை. அவங்க ஒரு விக்கிரகத்தை வணங்கினா தப்பு இல்லை. அவங்க மூலஸ்தானத்தில் ஒரு வேலையோ சூளையோ ஒரு மூர்த்தியோ வச்சா தப்பு இல்லை. அது அவங்களுடைய மார்க்கம். அவர்களை நாம் இப்போது வியாக்கியானம் செய்யவில்லை, குறை சொல்லலை. ஆனால் கர்த்தருடைய வேதனை, கர்த்தருக்கு எரிச்சல் வருகிறது காரணம், கர்த்தர் அருவ இருக்கிறது காரணம், கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஊழியக்காரங்க அவங்களும் உலகத்தாரை போலவே செய்கிறார்கள். அது கர்த்தருக்கு அருவறுப்பாக இருக்கிறது. தொடர்ந்து வாசிக்கும் 24வது வசனம், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்துவிட்ட ஜாதிகளுடைய அருவறுப்புகளின்படி எல்லாம் செய்தார்கள். இதனால தான் கர்த்தர் அவங்க மத்தியிலிருந்து நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார். பிரித்தெடுத்த பிற நாமும் அவங்கள மாதிரியே செய்தால் பொருளற்று இருக்கிறது. நான் சொல்கிறவங்களுக்கு புரியுதா? இதெல்லாம் செய்கிறவங்க இருந்தால் நம்மளை பிரிச்சிருக்காரு. வேலை கும்பிடுறவன் இருந்து திரிசூலத்தை கும்பிடுறவன் இடத்துலேருந்து நம்மை பிரித்திருக்கிறார். அதுக்கப்புறம் நான் சிலுவையை கும்பிட்டுட்டு இருந்தோம்னா நான் சொல்கிற புரியும்னு நினைக்கிறேன். என்னை பிரித்ததே இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தானே பிரித்தாரு. அப்புறம் அதை நான் மாற்றி செய்தோம்னா அதான் அவர் சொல்கிறார். காலையிலே எழும்பி குளித்து சூரிய பகவானை கும்பிட்டாங்க, அதெல்லாம் வேண்டாம்பான்னு பிரிச்சிருக்காரு. இல்லை ஈஸ்டர் வருது, காலையில் 6 மணிக்குள்ளே நான் 4 மணிக்கு சர்வீஸ் போனோம், கிறிஸ்மஸ் வருது 4 மணிக்கு சர்வீஸ் போனோம், அது என்ன ஈஸ்டர் கிறிஸ்மஸுக்கு மட்டும் 4 மணி சர்வீஸு? எதுலேருந்து வந்தது? சூரிய பகவானுடைய வணக்கத்திலேருந்து வந்தது. அப்போ நான் பிரித்தெடுத்த பிறகு இந்த சூரிய பகவான் வணக்கத்திலேயே நான் இருக்கிறேன்னு சொன்னால் கர்த்தருக்கு வேதனையாக இருக்கு. தெரிந்து செய்தாலும் சரி, தெரியாமல் செஞ்சாலும் சரி, அதில் நம்ம பிள்ளைகள் வர ஒரு சவம் பண்ணுவாங்க சிலர். ஆண்டவரே, நாங்கள் தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவங்களை எங்களுக்கு மன்னி, எங்கெங்கே பைபிளில் இருக்கு தெரியாமல் செஞ்ச பாவத்தை மன்னிப்பு கேட்கணும்னு? இது ஹோல்சேலாக கேட்டுக்கிறது.
ஆண்டவர் எங்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை எங்களுக்கு மன்னி. செய்கிறதெல்லாம் அம்புட்டும் தெரிஞ்சு தானே செய்கிறீங்க, தெரியாமலாம் செய்கிறீங்க? அதனால தான் ஒரு பரிசுத்தவான் சொன்னார், இயேசு சிலுவையில் ஜெபிக்கும் போது அழகாக ஜெபித்தார், பிதாவே இவள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள், இவளை மன்னியன்னார். நீங்கள் செய்கிறது இன்னதென்று அறிந்திருந்த அப்புறம் ஏன் அவர் மன்னிக்க போகிறாரு? நீங்கள் பாவம் தெரியாமல் செஞ்ச ஒரு பாவத்தை சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்பா அம்மா கனம் பண்ணக்கூடாதுன்னு தெரியாதா? பொய் சொல்லக்கூடாதுன்னு தெரியாதா? கண்கள் நிச்சயக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு தெரியாதா? விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு தெரியாதா? வேசி கலர் அறுக்கக்கூடாதுன்னு தெரியாது? என்னங்க தெரியாமல் செஞ்சிட்டீங்க? தெரியாமல் செஞ்ச பாவம் ஏ பைபிளில் இருக்குன்றவாங்க நம்ம வீட்டில் கேட்டு. பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. புறஜாதியரை போலவே நம்ம இருக்கிறோம். பழைய கல், புதிய பாட்டிலு, புதிய லேபிளு. பழைய கல், பழைய சாராயம், பழைய பிராண்டி, புது லேபிளு. அதில் வேலுன்னு எழுதுனா அதில் சிலுவைன்னு எழுதியிருக்கு, அவ்வளோதானே. அதில் தீபாவளின்னு எழுதுனா அதில் கிறிஸ்மஸ்ன்னு எழுதியிருக்கு. அதில் தீபாவளிக்கு நகை எடுத்துடலேன்னு சண்டை போட்டீங்க, இல்லை கிறிஸ்மஸுக்கு நகை வாங்கலேன்னு சண்டை போட போகிறீங்க. தீபாவளிக்கு துணி எடுக்கலேன்னு சண்டை போட்டீங்க, இல்லை கிறிஸ்மஸுக்கு துணி எடுக்கலேன்னு சண்டை போட போகிறீங்க. லேபிள் தானே வித்தியாசம், சண்டை ஒன்று தானே, கொண்டாட்டம் ஒன்று தானே, என்ன வேறுபாடு? முந்தைய தீபாவளிக்கு கோயிலுக்கு போனீங்க, இப்போ கிச்சுமிச்சு கோயிலுக்கு போகிறீங்க, அவ்வளோதானே. என்ன வேறுபாடு வந்துச்சு? பிரியமானவர்களே, அதான் தேவன் எரிச்சல் அடைகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், பிரித்தெடுக்கப்பட்ட ஜனத்தினுடைய வாழ்க்கையில், பிற இனத்தாருடைய பழக்க வழக்கம், அவங்க செய்கிற தவறே இல்லை, அதை நான் பின்பற்றும் போது தவறாக மாறுகிறது. வாசியுங்கள் நாகும் 1:2. நாகும் 1:2. நான் வாசிக்கிறேன். கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரி கட்டுகிறவருமான தேவன். ஏன் கர்த்தர் எரிச்சல் உள்ளவர்? கர்த்தர் நீதியை சரி கட்டுவார், உக்கிர கோபம் உள்ளவர். கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிப்பார், அவர் தம்முடைய பகைஞருக்காக கோபத்தை வைத்திருக்கிறார். ஏன் எரிச்சல் படுறார்? அங்கே எரிச்சல் உள்ள விக்கிரகம் எது? என்றைக்கு நான் பிற இன பழக்கங்களுக்கு, பழக்க வழக்கங்களுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து அவங்கள போல இருக்குன்னு நினைக்கிறோமோ, அப்போ தேவன் எரிச்சல் அடைகிற. எரேமியா 10:1 வாசிங்க. எரேமியா 10:1. இஸ்ரவேல் வீட்டாரே, இதான் இஸ்ரவேல் வீட்டாரை விழித்து தான் சொல்லுகிறார். இது மற்றவங்களுக்கு இல்லை, உங்களுக்கு தான். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், நீங்கள் வணங்குகிற தேவன், நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நீங்கள் பூசிக்கிற தேவன் உங்கள் மேலே பிரியமாக இருக்க வேண்டும் என்ற அன்பினாலே இதை நான் சொல்லுகிறேன். இஸ்ரவேல் வீட்டாரே, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வசனத்தை கேளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வசனத்தை கேளுங்கள். அவர் தான் சொல்ற மனுபுத்திரனே, பாருப்பா என்ன அநியாயம் நடக்குது பாருங்கிறார். அவர் சொல்லுகிற வசனத்தை கேளுங்கள். புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். புறஜாதியாருடைய மார்க்கத்தை, பிற இனத்தவருடைய மார்க்கத்தை, வழிமுறைகளை, பழக்க வழக்கங்களை, சடங்குகளை, சடங்காச்சாரங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளாதீங்க. திருமணமாக இருக்கட்டும், பண்டிகையாக இருக்கட்டும், சாபா இருக்கட்டும், மீண்டுமாக நான் சொல்லுகிறேன், அவர்கள் செய்கிற தவறா சரியா என்றால் நம்மை தேவன் அவர்களிலிருந்து பிரித்தெடுத்திருக்கிறார். நமக்கு அறிவு இருக்கிறது, பகுத்தறிவு இருக்கிறது. நம்மை போன்ற பகுத்தறிவாளர்கள் வேறு யாரும் கிடையாது. உண்மையான பகுத்தறிவாளர்கள் தான் நாம் தான், பகுத்து அறிகிறோம். தேவன் தம்முடைய அறிவை நமக்கு தந்திருக்கிறார், இருக்கிற வண்ணமாக நம்ம பார்க்கிறோம்.
அவர் இருளிலிருந்து நம்மை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கார். அந்தகாரமான இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு கொண்டு வந்திருக்கார். பின்ன ஏன் பிற இனத்தவருடைய பழக்க வழக்கங்கள். நேற்று ஒரு ஊழியக்காரமாவோட பேசிக்கொண்டிருந்தேன். அவங்க சொந்தக்கார பையனுக்கு, அவரும் ஊழியக்காரர், திருமணம் ஆக போகுது. பொண்ணு யாருன்னு சொன்னால், எனக்கு தெரிஞ்ச இன்னொரு ஊழியக்காரருடைய மகா ஃபிக்ஸ் ஆகிருக்கு. மூணு ஸ்டேட்மெண்ட், இது அறிவு பொருத்தம் சில விட நோவு பொருத்தம்னா இருக்கு, வேதனையாக இருக்கு. மூணு ஸ்டேட்மெண்ட் அந்த பாஸ்டர்மா சொன்னாங்க. ஸ்டேட்மெண்ட் நம்பர் ஒன், உடைய ஃபிக்ஸ் ஆகிருக்காமே, நீங்கள் என்ன இருக்கு சொந்தக்காரங்களாக போகிறீங்களாமே அப்படின்னு. ஸ்டேட்மெண்ட் நம்பர் ஒன் என்ன தெரியுமா? ஆமாம், நாங்கள் என்கேஜ்மெண்ட்லாம் ஒன்றும் வைக்கலை, வேர்டு தான், வார்த்தை கொடுத்தாச்சு, வேர்டு தான் ஃபைனல், என்கேஜ்மெண்ட்லாம் ஒன்றும் வைக்கலை அப்படின்னு. என்கேஜ்மெண்ட் வைக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு பெண்ணே ஒரு பையனுக்காக நிச்சயம் பண்ணுகிறார்கள். அது வேதத்தில் இருக்குது, புதிய ஏற்பாட்டில் இருக்குது, பழைய ஏற்பாட்டில் இருக்குது. ஆவிக்குரிய பிரகாரமாகவும் நாம் அவருக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்றெல்லாம் வேதத்தில் இருக்குது. ஆனாலும் வார்த்தையை முக்கியப்படுத்தி அப்படி ஒரு வைபவம் இல்லைன்னு சொன்னாங்க. சரி, ரொம்ப நல்லது. ரெண்டாவது ஒரு ஸ்டேட்மெண்ட், சும்மா கூடி சில காரியங்களை பேசி ஃபைனலைஸ் பண்ணலான்னு இருக்கிறோம். எனக்கு திக்குனுச்சு, அதான் வேர்டு கொடுத்தாச்சு, அப்புறம் என்ன ஃபைனலைஸ் பண்ண போகிறீங்க, என்ன பேசி ஃபைனலைஸ் பண்ண போகிறீங்க? அப்போ நீ கொடுத்த வேர்டுக்கு என்ன வேலை? அது ஃபைனல் இல்லையா? ஃபைனலைஸ் பண்ணுறோன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, குதிரை பேரம் பேச போகிறோன்னு அர்த்தம். எவ்வளோ கொடுப்பீங்க, என்ன செய்வீங்க, என்ன போடுவீங்க, என்ன போட மாட்டீங்க, பேச போகிறோம். வேர்டு கொடுத்த பிறகு என்னத்தை பேசுகிறதுக்கு இருக்குது? எங்கேருந்து இதை கற்றுக்கொள்கிறோம்? நான் என் திருமணத்துக்காக வேர்டு கொடுக்கணும், எனக்கு பொண்ணே தெரியாது. பாஸ்டர் சொன்னார், நான் ஜெபித்தேன், கர்த்தர் பேசினார், பாஸ்டர் சரின்னு சொல்லிட்டேன், அவ்வளோதான். வேறு என்னைக்கு கூடி நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணோம்? அதுதான் ஃபைனலு. ஐயாட்ட போய் சொன்னேன், சரி பாஸ்டர் ப்ரொசீட் பண்ணுங்கன்னு, முடிஞ்சு போச்சு. வேறு என்ன ஃபைனலைஸ் பண்ணோம் தெரியலை எனக்கு. பொண்ணை பிடிச்சிருக்கு, மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு, வேற என்ன, எங்கே வைக்கலாம், எப்போ வைக்கலாம், ஏதோ பேசலாம். வேர்டு கொடுத்த பிறகு ஃபைனலைஸ் பண்ண போகிறாங்களே, என்ன ஃபைனலைஸ் பண்ண போகிறோம், குதிரை பேரம் பேச போகிறோம். சரி விடுங்க. ரெண்டாவது, மூணாவது, என்கேஜ்மெண்ட்லாம் வைக்கலை, இந்த மோதிரம் மாத்திரம் சேஞ்ச் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான் இருக்கோன்னு. உண்மையாக சும்மாவே நெஞ்சு வலி, அதில் கூட கொஞ்சம் நெஞ்சு வலி வந்த மாதிரி இருந்துச்சு. அவன் மோதிரம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் தான் உறுதி பண்ணப்படுறோம்னா, அவன் கொடுத்த வார்த்தைக்கு என்ன மதிப்பு இருக்குது? வார்த்தை சொல்லியாச்சுனாங்க, அப்புறம் எதுக்கு மோதிரம் எங்கேருந்து வருது, எங்கேருந்து படித்தாங்க? அது உறுதி பண்ணுறதுக்கு மோதிரத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ண, மோதிரம் போடுறீங்களா போடலையா அது வேறு விஷயம், மோதிரத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டால் உறுதி ஆயிருமா? எங்கேருந்து படிக்கிறோம்? பிற இனத்தவர்கிட்டருந்து படிக்கிறோம், பிற இனத்தவர்கிட்டருந்து படிக்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே தெளிவாக வாசிக்கிற ரெண்டாம் வசனத்தில், புறஜாதியாருடைய வழியை கற்றுக்கொள்ளாதிருங்கள். நம்ம பைபிள் படி நடப்போம், ஏன் அந்த பழக்கத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும்? நமக்குன்னு சொல்லி ஒரு முறை இருக்கு இல்லையா? நான் வெறும் திருமணம் டவுரி நகை நட்டுக்காக போல்ட்டுக்காக சொல்லலை. நம்ம செய்கிற அநேக காரியம், கிறிஸ்தவங்க 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 என்று பேர் சொன்னாலும், உலகத்தார் எப்படி வாழ்கிறார்களோ, எப்படியெல்லாம் செய்கிறார்களோ, அப்படி தான் நம்ம செய்யணும் அப்படின்னு விரும்புகிறோம், அப்படி தான் செய்யணும்னு விரும்புகிறோம். இப்போ ஒரு திருமணத்துக்கு, நான் திருமணத்தையே வச்சு சொல்கிறேன், ஒரு பொண்ணு எடுக்கிறோம். இன்றைக்கு சில இடங்கள் பின்னால் வசனம் வரும்போது நான் அதை விளக்கி சொல்கிறேன், இதை வாசிச்சுட்டு போயிடுவோம். புறஜாதியருடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள், வானத்தின் அடையாளங்களாலே புறஜாதிகள் கலங்குகிறார்களே என்று சொல்லி நீங்கள் அவைகளாலே கலங்காதிருங்கள். நீங்கள் புறஜாதியார் சில காரியங்களை பயந்து போய் செய்கிறாங்க. இப்படி செஞ்சிருந்தா பேய் அடிச்சிடும், பிசாசு அடிச்சிடும். வானத்தின் அடையாளங்களால் சிலர் கலங்குகிறார்கள், நாள் பார்க்குறாங்க, நட்சத்திரம் பார்க்குறாங்க, அதெல்லாம் கருத்துக்கு அருவறுப்பானது. நீங்கள் அப்படி பயப்பட வேண்டாம், நீங்கள் அப்படி பயப்பட வேண்டாம்.
மூணாவது நாள் கருமாதி வைக்கலன்னா சத்தம் வந்து நம்மளை அடிச்சிருவான்னு பயப்படாதீங்க. சரியா பதினாறாம் நாள் தான் சவம் வைக்கணும், இல்லைன்னா அந்த பேயை நம்மளை பிடிச்சிக்கணும்னு கலங்காதீங்க. அதைத்தான் சொல்கிறாரு. அவன் பயப்படுறானே நீங்கள் பயப்படாதீங்க. ஒரு அருமையான ஐயா மூத்த பெந்தைக்கோஸ்த விசுவாசி ஏசியல் ஐயா, அம்மா குழந்தை கிடையாது. அந்த அம்மா இறந்து போனாங்க. நாங்கள் கூட மாட நின்று எல்லா காரியங்களையும் செய்தோம். அடுத்த நாள் அடக்கம். அடக்க முடிகிற வரைக்கும் நாங்கள் கூடவே இருந்தோம். நாங்களும் ரொம்ப களைப்பாயிட்டோம். வீட்டுக்கு போனோம். சரி அந்த அங்கிளை பார்க்கலாமே. அடுத்த நாள் போனால் போனோன்னு சொன்னாங்க, அங்கிள் கல்லறைக்கு போயிருக்காருன்னு. ஒருவேளை ஆண்டி மேலே ரொம்ப ஆசை போல, சிலருக்கு செத்தப்புறம் தான் ஆசையே வரும். உயிரோடு இருக்கும்போது ஆசைலாம் இருக்காது. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் இணை பிரியாமல் இருப்பாங்க. எங்கே போனாலும் ஒன்றாவே போவாங்க. ஒருவேளை அவர் ரொம்ப ஆசை போல் இது மாத்திரம் விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லி பார்க்க போயிருக்காரு போல் அப்படின்னு நாங்களும் பைத்தியாரத்தனமாக யோசித்தோம். அப்போ ஒரு ஆள் வந்து அந்த குட்டை போட்டு உடச்சிட்டார். என்னவா ஐயா, பால் ஊத்த போயிருக்காரன் கல்லறையில். கணக்கு பார்த்தா மூணாவது நாள். ஆமாம், முந்தின நாள் செத்தார், அடுத்த நாள் அடக்கம், இன்றைக்கி மூணாவது நாள். ஓஹோ, பால் ஊற்ற போயிருக்கா. இங்கேருந்து படித்தார் இவர், மூணாவது நாள் பால் ஊற்ற போகணுன்னு. ஏசியை சபை சொல்லுவோம், நாங்களாம் இப்போ ஏசியை தான். ஏசியெல்லாம் மூத்த விசுவாசின்னு சொன்னோம். ஏசியவோ வந்துட்டு ரொம்ப நினைவில்லை. எங்கள் சபை தான் அது. இது சபையை பற்றி இல்லை, கருமையில் இல்லாததா. பாலும் ஊற்றுவீங்க, எல்லாம் ஊற்றுவீங்க. மூணாவது நாள் பால் ஊற்ற போனோம். அப்போ நம்ம அந்த பழக்க வழக்கங்களை விட மாட்டேங்கிறோம் பார்த்தீங்களா. நீ புரிந்து கொள்வதற்காக சொல்கிற இதுதான் கர்த்தருக்கு எரிச்சல் உண்டாக்குது. நீ விபச்சாரம் பண்ணலை, வேசித்தனம் பண்ணலை, வேறு ஒன்றும் செய்யலை. ஆனால் அந்த பழக்க வழக்கங்களை விட முடியாது. நம்ம ஊரில் வழக்கம் இது, நம்ம இப்போ குடும்பத்தில் வழக்கம், எங்கள் ஜாதியில் வழக்கம். பிரியமானவர்களே, செத்துட்டாங்கன்னா அவங்க வச்ச பிள்ளைங்க தலைப்பா கட்டுறாங்க, தலைப்பா கட்டுறா எல்லாம் காசு கொடுக்குறாங்க, அப்புறம் வந்து புது துணி போடுறாங்க அப்படின்னா சரி கட்டிடுவோம். காசு கிடைக்கினா என்ன வேணாலும் செய்யலாமே. நம்ம ஊர் வழக்கம், நம்ம குடும்ப வழக்கம், தலைப்பா கட்டுவோம். ஏன் செய்கிறோன்னு தெரியாது. நம்ம பைபிள் அப்படி செய்ய சொல்லியிருக்கான்னு தெரியாது. நான் தாழ்மையாக கேட்குறேன், நம்மளை பார்த்து அவன் ஏதாவது ஃபாலோ பண்ணுறான்னா. பாப்பா கிறிஸ்தவங்கன்னா கல்யாணத்தை இப்படி வெள்ளை தான்ப்பா உடுத்துவாங்க, நம்ம வெள்ளை உடுத்துவோம் அப்படின்னு அவன் உடுத்துறானா? கிறிஸ்தவங்கெல்லாம் தாலி கட்ட மாட்டாங்கப்பா, நம்மெல்லாம் தாலி கட்ட வேண்டாம்ப்பா அப்படின்னு அவன் சொல்கிறானா? அவன் அப்படி நம்மளை ஃபாலோ பண்ணுறானா? பா கிறிஸ்தவ கல்யாணத்தில் தாலி கிடையாதுப்பா, நமக்கும் தாலி வேண்டாம்ப்பா அப்படின்னு அவன் சொல்கிறானா? அவன் சொல்ல மாட்டேக்கானே. ஆனால் அவன் செய்கிற மாதிரிலாம் நம்ம செய்யணும். அவன் இப்படி அலங்கரித்தா நம்ம இப்படி அலங்கரிக்கணும், அவன் இப்படி உடுத்தினா நம்ம இப்படி உடுத்தணும், அவன் இப்படி சாப்பு எடுத்தால் நம்ம இப்படி சாப்பு எடுக்கணும், அவன் கருமாதி கொண்டாடணும் நம்ம கருமாதி கொண்டாடணும். அவன் செய்கிற மாதிரி செய்கிற அதுக்கு ஒரு கிறிஸ்தவ பெயரை வைத்து கொள்ளுகிறோம். கிறிஸ்தவ முறைமையில் அவன் செய்கிறதெல்லாம் நம்ம செய்ய விரும்புகிறோம். இதுதான் தேவனை எரிச்சல் உண்டாக்குகிறது. அவர் சொல்கிறார் பாருங்க, லேவியராகமும் 18:3-4 வாசிங்க. லேவியராகமும் 18:3-4 2 வசனத்திலிருந்தே வாசிங்க. நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இது கர்மேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், தேவனாகிய கர்த்தர், நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், நீங்க எகிப்துல இருந்துதான் உங்களை புடுங்கி எடுத்திருக்காருங்க, நீங்க எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், அவர்களுடைய முறைமைகளின்படி நடவாமலும், அவர்களுடைய முறைமைகளின்படி நடவாமலும், என்னுடைய நியாயங்களின்படி செய்து. நீங்க ஏன் பைபிள் என்ன சொல்லியிருக்கோம், ஏன் வார்த்தையில் என்ன சொல்லியிருக்கோம், அப்படி செய்யுங்கப்பாங்கிறார். நான் அதை எப்படி எடுப்பேன்னு சொன்னால், நம்மளை இந்துலேருந்தோ எதுல இருந்தோ கர்த்தர் ரட்சித்தார், பேர் கிறிஸ்தவத்திலிருந்தோ ரட்சித்தார், அதுவும் நமக்கு வேண்டாம். ரட்சிக்கப்பட்ட ஒரு பெந்தை கோஸ்துன்னு ஒன்று வந்திருக்கிறோம். இந்த பெந்தை கோஸ்தில் நிறைய வேகாத கோஸ்தும் இருக்குது, வெந்த கோஸ்தும் இருக்குது, வேகாத கோஸ்தும் இருக்குது. இந்த பெந்தை காஸ்லிக் ட்ரெடிஷனும் நமக்கு வேண்டாம். நமக்கு எகிப்தில் உள்ள ட்ரெடிஷனும் வேண்டாம். கர்த்தர் கொண்டு வந்து விட்டுருக்கிற பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசமாகிய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற கானானியர் இருக்கிறாங்களே, அவங்க ட்ரெடிஷனும் வேணாங்க.
பைபிள் என்ன சொல்லியிருக்கோ அதை ஃபாலோ பண்ணிட்டு போவோம். அவருடைய நியாயங்களில் நமக்குன்னு ஒரு வழி, நமக்கென்று ஒரு தலைவன் இருக்கிறான், நமக்கென்று அவன் காட்டுகிற வழி இருக்கு. நம்ம அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க, அவன் வழியில் போயிடுவோமே. உலகத்தாருடைய வழியும் வேணும், பெந்தகோஸ்துக்காரங்களுடைய வழியும் வேணும். திரும்ப திருமணத்தை வச்சு விளக்குறேன், ஏன்னா அதை உங்களுக்கு எளிதாக விளங்கும் என்பதுனால். திருமணத்தில் உலகத்தார் டவுரி வாங்குறாங்க, கிலோ கணக்கில் கேட்குறாங்க, டவுரின்னு வாங்குறாங்க. நகை இப்போ கேட்குறாங்க 50-50ங்கிறாங்க, நகை எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளவு வெயிட்டுக்கு டவுரி வேணுங்கிறாங்க. உலகத்தான் கேட்குறான். நம்ம ஆள் டவுரிலாம் வேணாங்க, ஜுவல்ஸ்லாம் வேணாங்க, நீ உங்கள் பிள்ளைங்க செய்கிறத கேஷாக கொடுத்துருங்கன்னு கையா பேச. டவுரிலாம் வேண்டாங்க, நீங்கள் செய்கிறத செய்யுங்க, அவங்க போட்டிருக்கிறத விட்டுற வேண்டாங்க. ஏன்னா அதை கலத்தி வச்சுட்டு வந்துடக்கூடாது பாருங்க. போட்டிருக்கிறத விட்டுற வேண்டாங்க, செய்கிறத செய்யுங்க. அவங்க நகை வேண்டாம் திருமணத்துக்கு, நான் அவங்க போட்டிருக்க நகையை கொடுத்துருங்க. அவங்க ஒரு மாற்றம் இல்லை, வெறும் நகை போடலைங்கிற வேஷம்தான். மனுஷன் வேஷமாகவே திருநா, அதில் ஒரு வேஷம் நகை இல்லைங்கிற வேஷம். ஆனால் அந்த சுபாவம் ஒரே சுபாவம் தான். நான் ஒரு இடத்துல கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போயிருந்தேன். அன்றைக்கு அந்த மூப்பருடைய மகளுக்கு நிச்சயதார்த்தம், மூப்பருடைய மகளுக்கு நிச்சயதார்த்தம். பொண்ணு யாருன்னா ஒரு பாஸ்டருடைய மகா. நான் கன்வென்ஷன் பிரசங்க யார் என்னையும் கூப்பிட்டாங்க நிச்சயதார்த்துக்கு. நான் விஐபி ஆச்சே, நடுவில் உட்கார வச்சாங்க. ஏதோ பேச்சுவார்த்தைலாம் முடிஞ்சிச்சு. அப்புறம் பார்த்தா ஒரு துணியெல்லாம் அழகாக மூடி, நல்ல வெல்வெட் துணி மாதிரி, இல்லை இல்லை வெள்ளத்துணி, வெள்ளத்துணி மாதிரி என்னமோ மூடி இப்படி வருது. ஒவ்வொருத்தராக தொட்டு தொட்டு கும்பிட்றாங்க. இதை எனக்கு எங்கள் ஊரில் ஆர்த்தி எடுக்கும்போது தொட்டு கும்பிட்டுருப்பாங்க, சாமியார்களை தொட்டு கும்பிட்டுருப்பாங்க. இதில் என்ன துணிக்குள்ளே இருக்குது தெரில. என் கையிலேயும் அந்த தட்டு வரப்போகுது, என்னை எப்படி கும்பிட்றதுன்னு எனக்கு தெரியலை. பிரியமானவர்களே, நான் பயந்துக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட வந்துச்சு தட்டு. வந்த வேகத்தை தூக்கி பக்கத்தில் கொடுத்துட்டேன், என்ன இருக்குன்னு தெரியல. அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன், தட்டு பையன்ட்ட போகுது. பையன்ட்ட போனோன்னா பையனுடைய அப்பா பாஸ்டர், அது வரைக்கும் கையில் வச்சுருந்த பைபிள் அப்படியே செய்கிற அக்குக்குள்ளே போயிடுச்சு. அவ்வளோதான் பைபிளுக்கு மதிப்பு. இந்த தட்டு வந்த உடனே அது வரைக்கும் கையில் தோத்திரம் 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 இந்த பைபிள், தட்டு வந்தோடனே அக்குளுக்குள்ளே போயிடுச்சு. துணியை தூக்குனா மர்மம் முடிச்சு நீங்கினது. எல்லாமே மர்மமாக தான் இருக்குது. என்னது பார்த்தா கட்டுக்கட்டா கட்டுக்கட்டா நோட்டு இருக்குங்க. அட பாவிகள் பெந்தகோஸ்துக்காரன் அத்தனை பேரும் வரிசையை அதை தொட்டு கும்பிட்டுருக்குறான். காசே தான் கடவுளப்பா. இவ்வளோ நேரம் அந்த பயில தொட்டு கும்பிட்டதெல்லாம், பாஸ்டரு போஸ்டர் எல்லாம் தொட்டு கும்பிட்டதெல்லாம் கட்டுக்கட்டான ரூபா நோட்டு. பாதி பேர் ஊழியம் செய்கிறது அதுக்கு தானே. ஏன்னா சாமி கும்பிட்டான், அது தப்பாது. நமக்கு எகிப்தியருடைய முறைமையும் வேண்டாம், நம்ம கருத்தை கொண்டு வந்து விட்டுருக்கிற கானானியருடைய முறைமையும் வேண்டாம். காசு வேண்டாம், அதுக்கு பல காரு தா, பைக்கு தா, வாஷிங் மிஷின் தா, ஃப்ரிட்ஜு தா, தா 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 தா. என்னென்ன உரிய முடியுமோ முடியும். பைபிள் என்னங்க போட்டிருக்குது, எல்லாம் பைபிள்லையாக போட்டிருக்குது, இதில் என்ன தப்பு இருக்குது? அவங்க பிள்ளை அனுபவிக்க தானேங்க கொடுக்குறேன். ஏன் உன் பொண்டாட்டி அனுபவிக்க உனக்கு வாங்கி கொடுக்க முடியாது, நான் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். அவங்க பிள்ளை அனுபவிக்க கொடுக்குறாங்களா, உன் மனைவி அனுபவிக்க தானே வாங்கி கொடு. உனக்கு தானே துணி துவைக்க போகிற, உன் பிள்ளைங்க துணியை தானே துவைக்க போகிற, உனக்கு சமைக்கிற பொருளை தானே ஃப்ரிட்ஜில் வைக்க போகிற, உனக்கு தானே மாவாட்ட போகிற, நீ வாங்கி கொடுக்க முடியாதா? பக்கு இல்லையா? அவங்க பிள்ளை அனுபவிக்க வாங்கி கொடுக்கணும். அப்போ பிள்ளை பிள்ளையாகவே இருக்கணும், ஏன் மனைவி ஆகிறா தெரியலை எனக்கு. அவங்கெல்லாம் வாங்குறாங்க, நம்ம வாங்கணும். பைபிள் என்ற ஒருத்தர் கேட்டார் தெரியாமல், என்னங்க பைபிளில் போட்டிருக்குன்னு. நான் என்ன பைபிளில் போட்டிருக்க சொல்லி கொடுத்தா நீங்கள் பைபிள் படி செய்வீங்களான்னு கேட்டேன். இல்லை சொல்லுங்கன்னார். சிஸ்டர்ஸ்லாம் எனக்கு ஓட்டு போடுறதுக்கு ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பைபிளில் மாப்பிள்ளை தான் மாமனாருக்கு ஆசை கொடுக்கணும், பரிசம் போடணும். நமக்கு ஒரு பொண்ணை தராங்கன்னா பொண்ணு என்ன மானத்தில் இருந்தால் பொத்துன்னு கூச்சுது. அந்த பெண்ணை பெற்று வளர்த்து அந்த பெண்ணுக்கு செய்ய வேண்டிய சீரெல்லாம் செய்து
அந்த பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பி அந்த பிள்ளைய படிக்க வச்சு எக்ஸ்ட்ரா டியூஷன் வச்சு ராத்திரி பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுத்து பாடம் சொல்லி கொடுத்து பாடம் சொல்லி கொடுத்து வீணவாசிக்க சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைய 25 வருஷம் கண்ணும் கருத்துமாக பார்த்து நல்லொழுக்கங்களை சொல்லி கொடுத்து எவனும் கொத்திட்டு போகாமல் பார்த்து அவளோட கற்புள்ள கண்ணியை அவன் கையில் கொடுத்துருக்கிறாரு. அவருக்கு என்ன கொடுத்த? இனி 40 வருஷமோ 50 வருஷமோ உனக்கு மனைவியாக இருக்க போகிறா. 25 ஆண்டுகள் அதற்கு அவளை பக்குவப்படுத்தி ஒருவரும் கையில் கொடுத்துருக்கிற, நீ அவருக்கு என்ன செய்த? செய்ய வேணாங்க, கேட்காமலாம் இருக்கக்கூடாதா? அவருக்கு நீ என்ன செய்த? இப்படி ஒரு பெண்ணை கொண்டு வந்து அவன் கொடுக்குறாரு. ஏன் அவளுக்கு நான் சாப்பாடு போடல, சும்மாவா போடுற? 3 நேரம் சமைச்சு போடுறா, உன் ஆசைகளெல்லாம் நிறைவேற்றுறா, உனக்கு பிள்ளை பெற்று கொடுக்குறா, உன் பேரை சொல்ல பெற்றெடுக்கிற பிள்ளைய வளர்க்குறா, என்ன செய்யலாவா? உன் பிள்ளைய பார்க்கறதுக்கு 3 நேரம் சமைச்சு போடுறதுக்கு உன் ஆசையெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு நீ செலவழிக்கணும், எவ்வளோ செலவழிக்கணும்? வாழ்க்கையெல்லாம் சாப்பாடு போடுறேன், சமைச்சு போடுறல்ல மனைவி, ஆசையெல்லாம் நிறைவேற்ற ஒத்துழைக்கிறல்ல. பரிசுத்தத்தோடு சொல்கிறேன், காசை வாங்கினா தான் கட்டுவேன்னு சொல்கிறது எவ்வளோ பயங்கரமான அயோக்கியத்தனும். அது காசை வேணாம் பொருளாக கொடுங்க, அவன் அனுபவிக்கத்தானே. ஏன் என் மனைவி அனுபவிக்க நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்ல முடியலை? பெற்றோர் பிள்ளைகளுக்கு செய்கிற நன்கொடையை நான் வேண்டான்னு சொல்லலை, ஆனால் அதை எதிர்பார்க்கிற மனம், அங்கே தான் சின்ன டிஃப்ரென்ஸ். எங்கேருந்து படித்து கொண்டோம்? பிற இனத்திலிருந்து படித்து கொண்டோம். இன்றைக்கு பிற இனத்திலிருந்து படித்து கொண்டவர்கள் அவர்கள் வெட்கப்படுகிற அளவுக்கு, சில இனங்களில் அவங்க வெட்கப்படுகிற அளவுக்கு இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் மிக மோசமாக இருக்கிறது. இது எங்கேருந்து படித்துக்கொண்டோம்? எங்கேருந்து நமக்கு இந்த லெசன் வந்து இதெல்லாம் வாங்கணும், கல்யாணம் இதெல்லாம் பெண் வீட்டாக அப்படியே பழகிட்டாங்க, நம்ம இதெல்லாம் செய்யணும், ஒரு நல்ல பைக் வாங்கி கொடுக்கணும், ஒரு நல்ல கார் வாங்கி கொடுக்கணும், பழகிட்டாங்க. எங்கேருந்து பழகணும்? நம்ம வேதத்திலேருந்து பழகணுமா? நம்ம ஊரில் உள்ள பழக்கம், நீ வாங்கி கொடுக்குறவங்களை வேண்டான்னு சொல்லலை, வாங்குறவங்களை வேண்டான்னு சொல்லலை, ஆனால் அது தேவை கட்டாயம் அதுதான் முறை என்று நினைப்பீர்களானால் நீங்கள் பிற இன பழக்கங்களை கற்றுக்கொண்டீர்கள். ஒருவேளை இதுக்கு முன்னால் வாங்கியிருக்கலாம், இன்றைக்காவது திருந்துங்க, இன்றைக்காவது திருந்துங்க. அந்த பெண்ணை வச்சு தான் நான் சாப்பாடு போடுறேன், அதுக்கு அவங்க வீட்டில் கொடுத்து அனுப்பணும் என்றால் பெற்றோரும் இதில் உறுதியாக இல்லை, என் பிள்ளை எப்படியாவது கரையேற்றணும், என் பிள்ளை எப்படியாவது கரையேற்றணும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. காசு கொடுத்தா என் பிள்ளைகளை அனுப்ப வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை என்று எங்கள் அப்பா சொல்லியிருக்கார். 3 அக்காமார், 1 பைசா கொடுக்கல. பிரியமானவர், 2 ஆம்பளை பையங்க, 1 பைசா வாங்கலை. என் மகளுக்கு திருமணம் நடந்தது, 1 பைசா நான் கொடுக்கல. என் பையனுக்கு திருமணம் நடந்தது, 1 பைசா நான் வாங்கலை. தேவன் நியமிக்கிறார், நான் பெருமைக்காக சொல்லுது. நமக்கென்று ஒரு வழி வேணும், நமக்கென்று ஒரு தலைவன் இருக்கிறார், நமக்கென்று ஒரு வேதம் இருக்கிறது, நமக்கென்று ஒரு முறைமை இருக்கிறது. நாம் அந்த கூட்டத்தை சேர்ந்து என்றைக்கு நம் உலகத்தாரை போல செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அன்றைக்கு தேவன் வேதனைப்படுகிறார். எது சரி எது தவறு என்பதை விட நமக்கு எகிப்தியருடைய வழக்கமும் வேண்டாம், நம்ம வந்திருக்கிற கானானியருடைய வழக்கமும் வேண்டாம். இது பெந்தேகோஸ்தே வழக்கம் இல்லை, இது வேகாத கோஸ்துடைய வழக்கம். வேதமே நமக்கு வழி அப்படின்னு ஒரு நிலைக்கு வாங்க. பிரியமானவர்களே, வசனங்களை வாசித்து கடந்து போவோம். நான் நேரத்தோடு கூட போராடி கொண்டிருக்கிறேன். வாசியுங்கள், லேவியராகமும் 18:2 வாசித்து கொண்டிருக்கிறோம். 3 வசனம் வாசியுங்கள். நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், அவர்களுடைய முறைமைகளின்படி நடவாமலும், என்னுடைய நியாயங்களின்படி செய்து, என்னுடைய வசனத்தின்படி செய்து, என்னுடைய கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள். என்னுடைய கட்டளைகளை கை கொண்டு, நமக்குன்னு ஒரு வழி வேணுங்க. என்னுடைய கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு முறை இங்கே ஒரு திருமண பேச்சு நடந்துச்சு. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னு தெரில, மன்னித்து கொள்ளுங்க. ஏன் திருமணத்தையே சுற்றி வரேன்னு நினைக்காதீங்க. உங்களை விளங்குவதற்கு எளிதான். திருமணமாக இருக்கட்டும், சாவாக இருக்கட்டும், சிலுவை வைக்கிறதா இருக்கட்டும், கிறிஸ்மஸ் கொண்டாடுறதா இருக்கட்டும்,
நம்ம எதை செய்தாலும் அது ஏன் செய்கிறோம், அது யாருடைய வழக்கம் என்று தெரிந்து செய்யுங்கள். அது பிறையான வழக்கமாக இருந்தால் அதற்கு உங்களை விலக்கி காத்து கொள்ளுங்கள். அவர் சிபிஎம் மாப்பிள்ள பொண்ணு ஐபிசி இந்தியன் பெண்டெகாஸ்டல் சர்ச். ரெண்டு ஊழியக்காரங்களும் சந்தித்து பேச மாட்டாங்க, அவ்வளோ பரிசுத்தம். அதனால் என்ன தெரியும்னு ஏன்ட்டு வந்துட்டாங்க. உடனே உட்காந்து பேசினாங்க. அப்போ அந்த மாப்பிள்ளை வீட்டில் சொன்னாங்க, கல்யாணம் வந்து எங்கள் சபையில் தான் வைக்கணும்னாங்க, சிபிஎம்மில். ஏன்னு கேட்டேன், நான் சபையை குறைச்சி சொல்ல, அவங்க சிபிஎம். ஏன்னு கேட்டேன், எங்கள் பரிசுத்தவான்கள் மற்ற சபைக்கு வரமாட்டாங்கன்னாரு. வந்தால் அவங்க தீட்டுப்பட்டுருவாங்களா இல்லை அவங்க போகிற சபை தீட்டுப்பட்டுருமான்னு மூணு முறைச்சார். இல்லைங்க, ஏன் வரமாட்டாங்கன்னு அவங்களுக்கு ஒரு பிரமாணம்னாரு. அப்படிங்களா அப்படின்னு. அப்போ இந்த பொண்ணு உங்கள் சபைக்கு வந்தால் தப்பு இல்லையான்னு அதுக்கும் ஒரு பதில் சொல்ல, ஏண்டாங்க வந்தோம்னு நினச்சிருப்பாரு. நான் தெரியாமல் கேட்டேன், பரிசுத்தவங்களும் இல்லையே, இந்த பொண்ணு அங்கே வந்துச்சுன்னா அந்த சபை தீட்டுக்கிட்டு பற்றப்படாது அப்படின்னு கேட்டேன். இல்லை இல்லை, அது இங்கே தான் நாங்கள் அப்படி தான் அங்கேன்னாரு. பொண்ணு வீட்டில் கேட்டேன், எங்கள் சிபிஎம்ல கல்யாணம் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு எதுவும் ஆட்சேபனை உண்டானு, இல்லைன்னாரு. ஆட்சேபனை இல்லைன்னாரு. அப்போ சரிங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, உங்கள் இஷ்டப்படி வச்சுக்கோங்க அப்படி. அப்புறம் அந்த மாப்பிள்ளை கூட வந்து ஒருத்தர் இடிக்கார், மாப்பிள்ளோடைய அண்ணன் சிபிஎம் மூத்த விசுவாசி. இடிச்சிட்டு கேட்காரு, வேறு என்ன கொடுப்பாங்க கேட்டு சொல்லுங்கள், வேறு என்ன கொடுப்பாங்க கேட்டு சொல்லுங்கங்க. ஏன்னா காதில் விழுது, வேறு என்னங்க கொடுப்பாங்க, பொண்ணு கொடுப்பாங்கன்னு. இல்லை இல்லை, வேறு என்ன கொடுப்பாங்க, உதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க நான் கேரண்டின்னு. உண்மையாக இந்த ரூமில் வச்சு நடந்துச்சு, உதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க நான் கேரண்டின்னு. இல்லை இல்லை, அதுக்கு இல்லை, வேறு என்ன கொடுப்பாங்க, எங்கள் பொண்ணு கொடுப்பாங்க, வேறு என்னங்க கொடுப்பாங்க, பொண்ணு கொடுப்பாங்க, தேவசித்தம். அதுக்கு முன்னால் சொன்னாங்க தேவசித்தம் தேவன் காட்டினார் வச்சார். கேவலம் சும்மா, இதெல்லாம் தேவசித்தமும் கிடையாது, தேவன் காட்டினாருங்கிறதெல்லாம் கிடையாது. இல்லை, தேவன் காட்டினதுக்கு துணிகரமாக எதிர்த்து நின்று செய்கிறது, இது காரியம் உங்களுக்கிறத தவிர வேறு என்ன சொல்லலை எனக்கு தெரியலைங்க. உட்காந்து பேசிட்டு அப்புறம் இல்லை வேறு ஒன்றும் கொடுக்க மாட்டாங்கன்னு. அப்போ கூட வந்தவர், அவர் என்னை பற்றி கொஞ்சம் தெரியும், ஏன் நீங்கள் நல்ல வேத பண்டிதர்னு சொல்லுவாங்க, அவர் சும்மா சொன்னார், வேத பண்டிதர்னு சொல்லுவாங்க, வேதத்தில் என்னையே இதை பற்றி எதாவது சொல்லியிருக்கார். நான் தானே அதை தெரியாத வரைக்கும் உங்களுக்கு பெட்டர், சொல்லிட்டேன்னா கஷ்டங்க விட்டுருங்கன்னு. இல்லை இல்லை இல்லை, பைபிளில் என்ன சொல்லியிருக்குன்னார். நான் தானே பைபிளில் சொல்லியிருக்குது, மாப்பிள்ளை தான் பொண்ணுக்கு பரிசம் போடணுன்னு சொல்லியிருக்குது, ஆபிரகாம் தான் ரெபேக்காளுக்கு நகரெல்லாம் கொடுத்து விட்டான், ரெபேக்காவுக்கு மாத்திரம்ல லாபம் எனக்கு மாமனாருக்கும் கொடுக்கணும், மாமனாருக்கு மாத்திரம் இல்லை தாத்தா கூட கொடுத்தான், அந்த மாதிரியே கொடுக்கணும்னு பைபிளில் இருக்குங்க அப்படின்னு. உடனே அந்த சிபிஎங்கர் கோவிஞ்ச், அது பழைய ஏற்பாடு அப்படின்னு. நான் என்ன புதிய ஏற்பாட்டில் வசனம் கட்டினா, புதிய ஏற்பாட்டில் சொன்னால் ஒத்துக்குவீங்களான்னு இப்படியே பார்த்தா. அப்போ தான் சிபிஎம்ல ஒரு பாட்டு ஹிட்டாக வந்துருந்துச்சு, என்ன சோபையீட்ட புதிய அரிசலம் எப்படி ஆரம்பிக்கும், பூரணமிக்கு சோபையீட்ட புதிய அரிசலம், நம்ம சபையில் கூட பாடியிருக்கோம் அந்த பாட்டு. அப்போ தான் ஹிட்டாக இருந்துச்சு. நான் என்ன அந்த பாட்டு உங்களுக்கு தெரியுமான்னு, ஆ தெரியுமேன்னார். நான் தானே அந்த பாட்டில் பாடுறீங்களே, அவர் தம்முடைய காயங்கள் எல்லாம் நமக்கு பரிசமாக போட்டு நம்மை மணந்து கொண்ட நேரே பாடுறீங்களே, இவ்வளவு காயங்களையும் அவர் பரிசமாக கொடுத்து தானே நம்மளை மணந்து கொண்டிருக்கிறாரு அப்படின்னு பேசாமல் இருந்தாங்க. என்ன என்ன ஜெபம் பண்ணுங்கன்னாங்க, ஜெபம் பண்ண போயிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த கல்யாணம் நடக்கலை. பிரியமானவர்களே, நம்ம இந்த பைபிளில் போட்டிருக்கா செஞ்சுட்டு போவோம். அவர் கேட்காமலாம் இருந்திருக்கலாம், பைபிளை பற்றி நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். தேவசுத்தம் தேவன் காண்பிச்சார், ஆண்டவர் பேசினார், சொப்பனத்தில் வந்துச்சு, 199 மாய்மாலம். பிரியமானவர், தேவ சுத்தம் என்ற நடுங்குவார்கள். பாஸ்டர் ஜபிக்க சொன்னார், ஏன்ட்ட பேசினார், அதுக்கப்புறம் ஒரு வினாடியினுடைய ஒரு ஃப்ராக்ஷன் பேச்சுவார்த்தை கிடையாது. கர்த்தர் சாட்சியம், மனைவி சாட்சி. கர்த்தர் சொன்னார், பாஸ்டர் சரின்னு சொன்ன அவ்வளோதான். 25 வயது எனக்கு, என் கர்த்தர் பக்கத்தில் நிற்க வேண்டும் என்று வாஞ்சித்தேன், என் கர்த்தர் பக்கத்தில் நிற்க வேண்டும் என்று வாஞ்சித்தேன். இன்றைய வரைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வசனத்தை மாத்திரம் உங்களை காட்டி கொடுத்து கடந்து போகிறேன். உபாகமம் 12:30 வசனம் வாசியுங்கள். லேவியராகம் 20:23 வாசித்து கடந்து போ, வசனங்களை மாத்திரம் வாசித்து முடிக்கிறேன். லேவியராகம் 20:23. நான் உங்களுக்கு முன்பாக துரத்து விடுகிற ஜனத்தினுடைய வழிபாடுகளில் நடவாதிருங்கள், அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்தபடியால்
நான் அவர்களை அரோசித்தேன். இப்படி எல்லாம் தேவசத்தம் தேவசத்தம் சொல்லி இப்படி செஞ்சது, இப்படி பண்டிகை கொண்டாடினது, இப்படி விக்கிரகங்களை வணங்கினது, இப்படி பணத்துக்கு பின்னால போனது, இதனால தான் நான் அவங்களை அரோசித்தேன், அவங்களை வெறுத்தேன். இப்படி பணம் பணம் பணம்னு அவங்க அலைஞ்சனால, இந்த காசை கடவுளப்பான்னு கும்பிட்டனால தான் அவங்களை நான் வெறுத்தேன். நீங்க அதை செய்யாதீங்க, நீங்க அதை செய்யாதீங்க. நான் இப்படி ஈஸ்டர்னு ஒரு பண்டிகை கொண்டாடாதீங்க. கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ்னா என்ன? ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இயேசு இல்லாமல் போனதற்கு மகிழ்ச்சி. கிரைஸ்ட் மாஸ்னா கிரைஸ்ட் எக்ஸிங்ட். இப்போ சொல்லாதப்பாங்க, எனக்கு பிடிக்கலங்க. ஹாப்பி ஈஸ்டர் அப்படின்னு என்ன அர்த்தம்? அஸ்டார்டே மகிழ்ச்சி, அஸ்டார்டே மகிழ்ச்சி. அஸ்டார்டேனா என்னது? நம்ம ஊரில் காளி. செமிரமிஸ்னா என்ன? மீனாட்சி. செமிரமிஸ்னா gift of the sea, illana fish udaya rule, meen udaya aachi meenaachi. Analada madurai la meenaachi koyala irukku, koil irukku. Pandiya mannar udaya kodi meen udaya aachi meenaachi, adha semiramis. Anna avudaya naal friday fish day, ella onna thana. Ava dhan kali, ava dhan devi. ஹாப்பி தேவி, ஹாப்பி காளி, ஹாப்பி காளி அப்படின்னு தமிழில் தானே எப்படி இருக்கும்? அதானே ஹாப்பி ஈஸ்டர், ஹாப்பி ஈஸ்டருங்கிறீங்க. செய்யாதப்பா, எனக்கு கஷ்டமாக இருக்குது, விட்டுரு அப்படிங்க. இல்லை இல்லை, நான் அப்படி தான் அம்மா கும்பிடுவேன். குறிப்பை சொல்லி முடிக்கிற வாசிங்க. நேரம் ஆகி போராடி கொண்டிருக்க பாகம் 20:30-31 சீக்கிரமே வாசிங்க. பாகமும் 12:30-31. உபாகமம் 12:30. உடும்பும் அழுங்கும் மன்னித்துக்கொள்ளுங்க. உபாகமம் 12:30. ஆ ஆ அவன் தான் உனக்கு முன்பு அழிக்கப்பட்டிருக்காங்களா? அது வேண்டாம் தானே உங்களை ரட்சித்திருக்காரு. இதுவரை கல்யாணம் இல்லை, கல்யாணமோ சாவோ பழக்க வழக்கங்களோ பண்டிகைகளோ இல்லை இப்படி விக்கிரகங்களை வைக்கிறதோ, இதனால் நிறைய பேர் இடையூறாங்க. சில நல்ல இந்துக்கள், நல்ல இந்துக்கள் பார்க்குறாங்க. அவன் கிறிஸ்தவன் சொல்கிறான், அவன் இப்படி தானே பண்ணுறான். உங்களுக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம்? எதுக்கு நீ கோயிலுக்கு போகிற? அவன் கிறிஸ்தவன்னா அவன்கிட்ட என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? வேறு நகை மட்டும் வேண்டாங்கிறான், அதை பாசாக கேட்குறான். அம்மா துடிக்கிறா பிள்ளைய வந்து கிறிஸ்தவத்தில் கொடுக்கணும்னு. அப்பா அறிவுள்ளவர், புத்தி உள்ளவர், சிந்திக்கிறவர், பகுத்தறிவாளர், யோசிக்கிறார். என்னமா வித்தியாசம் இருக்குது? அவனும் நாள் பார்க்குறான், செவ்வாய்க்கிழமை வேண்டாங்கிறான். நீயும் வேண்டான்னு நான் நாள் பார்க்குற. அவனும் சொல்கிறான், நகை வேண்டாங்கிறான், காசை தாங்கிறான். ஆ தலை தீபாவளி இல்லைங்கிறான், ஃபஸ்ட் கிறிஸ்மஸ்ங்கிறான். என்ன வித்தியாசம் இருக்குது? எதுக்கு இதில் நீங்கள் கிறிஸ்தவங்கன்னு போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்குறாங்க என்ன இருக்கு இதில்? சும்மா வேஷம். கிறிஸ்மஸ் கிடையாது அப்படிமா, அப்புறம் தலை கிறிஸ்மஸுக்கு துணி வேணுமா? இதெல்லாம் மாயமால கல்லர்கள். ஏதாவது ஒரு வகையில் பிடுங்கணும். பிரியமானவர்களே, பல காரியங்கள் சொல்லிகிட்டே போகலாம். வசதிக்கேற்றபடி முறைமைகள் இங்கே பார்க்குறோம். அவர்கள் அழிக்கப்பட்ட பின்பு நீ அவர்களை பின்பற்றி சிக்கிக்கொள்ளாதபடிக்கும், இந்த ஜாதிகள் தங்கள் தேவர்களை சேவித்தபடி நானும் சேவிப்பேன் என்று சொல்லி அவர்களுடைய தேவர்களை குறித்து கேட்டு விசாரியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. உன் தேவனாகிய கர்த்தருக்கு அப்படி செய்யாயாக. உன் தேவனை கும்பிடுறதுக்கு அவங்க முறையில் செய்யாது. அவன் பண்டிகைக்கு புது துணி கட்டினான்னா நானும் தேவனை கும்பிட்றதுக்கு புது துணி தான் கட்டுவேன். தெளிவாக இருக்குங்க. இதுக்கு மேலே எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, இதுக்கு வேறு என்ன அர்த்தம்னு தெரியல. அவன் எப்படி சாமி கும்பிட்றானோ அப்படி தான் நானும் சாமியை கும்பிடுவேன்னு சொல்ல. உன்னை பார்த்து அவன் திருந்தணும். நீ வாலாகாமல் தலையாக இருக்கணும், நீ கீழாகாமல் மேலாக இருக்கணும். அவனை போல் உன் பண்டிகையை கொண்டாடாது. அவன் தலை தீபாவளின்னா நீ தலை கிறிஸ்மஸ்ன்னு அப்படி பண்டிகையை கொண்டாடாதீங்க. வாசிங்க.
அக்கர்த்தர் வெறுக்கிற அருவறுப்பான யாவையும் அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு செய்து, அவங்க அப்படி தங்கள் தேவர்களுக்கு செய்து, தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் தங்கள் தேவர்களுக்கு அக்கினியிலே சுட்டெரித்தார்களே. அவங்க பிள்ளைகளை கொண்டு இப்படி அக்கினியில சுட்டெரித்தாங்க. அவங்க செஞ்சது மாத்திரமல்ல, அவங்க பிள்ளைகளையும் இப்படி அக்கினியில கொண்டு போட்டாங்க. பிள்ளைகளையும் கொண்டு அக்கினியில போட்டாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. என் வாழ்க்கையில் நடந்த சில உதாரணங்கள் எல்லாம் சொன்ன நேரம் தமிழில் கொஞ்சம் விரிவாக பேசிட்டு, உங்கள் பிள்ளைகள் இதுக்கு பலியாக்காதீங்க. இதான் வழக்கம், இதான் வழக்கம். என்ன வழக்கம்? பைபிள் உள்ள வழக்கமா, ஊர் வழக்கமா, ஜாதி வழக்கமா, இன வழக்கமா, இல்லை கொள்ளையடிக்கிறதுக்குன்னு ஒரு வழக்கமா, என்ன வழக்கம்? நான் யாரையும் வருத்தப்படுத்தணும்னு சொல்லலை, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்கிறேன். தெரியாமல் எவ்வளோ தப்பு பண்ணியிருப்போம். நானும் அப்படிப்பட்ட பின்னணியிலேருந்தான் வாரு. நான் வானத்தில் இருந்தாலும் ஒன்று குதிக்கலை. தவறு என்று தெரியும் போது திருத்தி கொள்ளலாம், தவறு என்று தெரியும் போது திருத்தி கொள்ளலாம். இனிமையாகிலும், இனிமையாகிலும் வேத வசனத்துக்கு நடுங்குகிறவனையே அவர் நோக்கி பார்ப்பார். உங்களை பாரப்படுத்துறதுனால எனக்கு ஒன்றும் லாபம் இல்லை. இதெல்லாம் ரொம்ப கடினமான உபதேசம், இங்கே வேண்டாம்னு சொல்லி ரெண்டு பேர் வேணால் சபையை விட்டு போகலாம். அங்கே போனால் நல்ல ஆசீர்வாதமாக இருக்குது. இங்கே வந்து இதெல்லாம் ஏன் கேட்கணும்னு ஆசீர்வாதமான இடத்துக்கு போகலாம். அங்கே போனால் நல்ல மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ்லாம் சொல்லித்தராங்க, சம்பாதிக்கிற வழி சொல்லித்தராங்க, செழிப்புக்கு வழி சொல்லித்தராங்க அப்படின்னு போகலாம். இங்கே போனால் தயவுசெய்து நான் பரிசுத்தத்துக்கு தாங்க வழி சொல்லித்தரேன். தேவனுக்கு பிரியமாக இருப்பது அப்படின்னு தான் நான் சொல்லித்தரேன். நீங்கள் எப்படி செழிப்பாக இருப்பீங்கன்னா, தேவனுக்கு பிரியமாக இருந்தால் போதும், நன்மை குறையப்படாது. எனக்கு நன்மை குறையப்படலை. இதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க எனக்கு ஜீவனை தந்திருக்கிறார். இயேசு பிரசங்கம் பண்ணும்போதே இந்த உபதேசம் கடினமான உபதேசம், எல்லாரும் அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. 12 பேர் தான் இருந்தாங்க. ஒரு வேளை இதுக்கு 12 பேர் கூட இல்லாமல் போகலாம். அவருக்கே 12 பேர் தான் இருந்தாங்கன்னா எனக்கு 12 பேர் கூட இல்லாமல் போகலாம். ஒரு நாள் ஒரு பெரிய ஊழியக்காரர் சொன்னார், இப்படி நீ சத்தியம் சத்தியம்னு பேசுனா நீயும் மைக்கும் தான் இருக்குன்னாரு. நான் தானே பாஸ்டர், அவங்கெல்லாம் போன பிறகு மைக்கு எதுக்கு போகிறவங்க மைக்கும் எடுத்துகிட்டு போட்டுமே. அப்புறம் மைக்கு வச்சு என்ன பண்ண போகிறோம்? அவங்க பாடுவாங்க, நான் பேசுவேன், நாற்காலி கேட்கும். பிரியமானவர்களை தாழ்மையாக சொல்கிறேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்கிறவங்களே உங்களை வேதனைப்படுத்தணும்னு சொல்கிறேன். சத்தியத்தின்படி நடவுங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. பிரியமானவர்கள் இதெல்லாம் சொல்லிட்டு தான் சொல்கிறாரு. இப்போ எசேக்கியேல் 8 அதிகாரம் 6 வசனத்துக்கு வருவோம். எசேக்கியேல் 8:6 வாசிங்க. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான என்னை விரட்டி விடுறாங்க. நம்ம தாங்க கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலம், நமக்குள்ள தான் வாசம் பண்ணுறாரு. நம்ம வாழ்க்கையில் ஏதோ எரிச்சலானதை கண்டு கர்த்தர் நம்ம விட்டு விலகி போயிடக்கூடாது. உங்கள் குடும்பம் கர்த்தருடைய குடும்பம். நீங்கள் தான் இஸ்ரவேல், நீங்கள் தான் யூதர்கள், தேவனுடைய பிள்ளைகள். உங்கள் வீட்டில் அருவறுப்பான ஒரு காரியத்தை கண்டு கர்த்தர் விலகி போய், அருவறுப்புன்னா வேசித்தன விபச்சாரம் மாத்திரம் இல்லை, உலகத்தாருடைய பழக்க வழக்கங்களை கண்டு கர்த்தர் விலகி போயிடக்கூடாது. இஸ்ரவேலுக்குள்ளே இருந்தது, யூதருக்குள்ளே இருந்தது. உங்களிடத்தில் இருக்கிற பிற இன பழக்கங்களை கண்டு அவர் விலகி போயிடக்கூடாது, அவர் வருத்தப்படக்கூடாது. அவருக்கு பிரியமானதை செஞ்சீங்கன்னா அவர் உங்களை தனியாக இருக்க விடவே மாட்டார், கூடயே இருப்பார். நான் அவருக்கு பிரியமானவைகளெல்லாம் செய்கிறபடியா அவர் என்னை தனித்து விடுவது. இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், நீங்கள் அவருக்கு பிரியமானதை செய்ங்க, அவர் உங்களை தனித்து விடவே மாட்டார். பிரியமானவர்கள், ஏன் ஆண்டவருக்கு எரிச்சல் வருகிறது என்று சொல்லி 5 குறிப்புகள் எழுதியிருக்கிறேன். அந்த 5 குறிப்பு தான் பிரசங்கம். அந்த 5 குறிப்பை மாத்திரம் வாசித்து விடுகிறேன். இந்த செய்தியை நான் நீட்ட விரும்பலை. முதலாவதாக, அந்த கோயிலுக்குள்ளே போன உடனே, அந்த ஆலயத்துக்குள்ளே போன உடனே முதல்ல தெரிந்தது இந்த விக்கிரகம்தான். பலிபீடம் இல்லை, அங்கே இருந்த அந்த தொட்டி இல்லை, வெண்கல தொட்டி இல்லை, கண்ணில் பளிச்சுன்னு பட்டது இந்த விக்கிரகம் தான். இன்றைக்கி நிறைய பேருடைய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு விக்கிரகம்தான். அந்த பலிபீடம்லாம் அப்புறம்தான், அந்த தேவனுக்கு பலி செலுத்துறதெல்லாம் அப்புறம், அந்த தொட்டியில் போய் நம்மளை சுத்திகரிக்கிறதெல்லாம் அப்புறம்தான். அவங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இந்த செலை தான். அதான் அழகாக இருக்குது, அதான் அழகாக இருக்குது, அதான் வாழ்க்கையில் முதல் ப்ரிஃபரன்ஸ். நான் சொல்கிறேன்னு வேதனைப்படாதீங்க,
நீங்கள் புரிந்து கொள்றதுக்காக சொல்கிறேன். கூடியதும் இன்றைக்கு விவாக ஆராதனை வரவேற்பு நிகழ்ச்சி, இது ரெண்டில் எதுங்க முக்கியம்? எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? இங்கே உள்ள ஜபம் உங்களுக்கு தேவை கிடையாது, இங்கே உள்ள தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு தேவை கிடையாது. இங்கே தேவ சமூகத்தில் அவங்க வாக்கு கொடுக்கும்போது ஜபம் பண்ணுறோமே, அது முக்கியம் கிடையாது. நமக்கு எது முக்கியம்? கேக் வெட்டுறது தான் முக்கியம். நமக்கு எது முக்கியம்? விருந்து உபசரிப்பு தான் முக்கியம். நமக்கு எது முக்கியம்? அங்கே ஆண்டி பாடி கலாட்டா பண்ணி சிரித்து மகிழ்கிறது தான் முக்கியம். தேவன் நம்ம நியாயம் தீர்ப்பார், தேவன் நம்ம நியாயத்தில் நிறுத்துவார். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு அப்படி கிடையாது. இன்றைக்கி நல்ல விசுவாசிங்க கூட, சில ஊழியக்காரங்க கூட ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே கிடையாது. ஆராதனைக்கு 100 ரூபாய்க்கு ஒரு வெள்ளை புடவை, சும்மா ஒரு வெள்ளை பேண்ட் ஷர்ட். யார் சொன்ன? எங்கே படிச்சிங்க வெள்ளை தான் போடணும்னு? எங்கே படிச்சிங்க? இது ஒரு வேஷம், அதில் வெள்ளை இன்னொரு வேஷம். இது ரொம்ப சிம்பிள். அங்கே ரிசப்ஷனில் அப்படியே ஒரே ஆடம்பரம். அங்கே ஜபம் இருக்கா? தேவ சமூகம் இருக்கா? சாஸ்திரத்துக்கு சம்பிரதாயத்துக்கு ஒருத்தர் தொடக்க ஜபம் பண்ணணும், யாரும் கேட்க மாட்டாங்க. அவன் தான் பொண்ணு மாப்பிள்ளை யாரோ பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவன் தான் பொண்ணுடைய அப்பா பிஷப் ரொம்ப பிஸியாக வரவேற்றுட்டு நிற்பார். இவன் ஒருத்தன் பைத்தியக்காரர், முன்னால் போய் ஜபம் பண்ணாலும் விட்டுட்டேன், தயவுசெய்து என்ன ரிசப்ஷன்லாம் ஜபிக்க கூப்பிடாதீங்கன்னே சொல்லிட்டேன். எங்கள் ஊர் பாஷையில் சொன்னால் ஒரு பய பசங்க கேட்க மாட்டான் அந்த ஜபத்தை. அது பொண்ணு மாப்பிள்ளை ஜபிக்கிறாங்கன்னு கண்ண முடியா இருக்குது. அப்போ தான் அவசரமாக ஒருத்தன் போய் பேசுகிறான். அப்போ தான் பொண்ணு மாப்பிள்ளோடைய அப்பா அங்கே வரவேற்பு யாரையும் வரவேற்றுக்கிட்டு இருக்காரு. எதுக்கு ஜபம்? ஜபத்தை வைக்காதீங்க. ஏன் தேவனை கேவலப்படுத்துறீங்க? யார் அந்த ஜபத்தை கவனிக்கல? யார் அந்த ஜபத்தில் உருகலை? யார் அந்த ஜபத்தில் ஆமின்னு சொல்லலை? இவருக்கு மைக்கு முன்னால் கூப்பிட்டு ஜபம் பண்ணோன்னு இவருக்கு பெரிய பந்தா போயிட்டு ஸ்டைலாக போயிட்டு அவருக்கு பிரசங்கத்துக்கு சான்ஸ் கொடுக்கலாம், ஜபத்துலேயே அவர் பிரசங்கத்தை பண்ணிட்டு எல்லாம் வேஷம். இது சம்பிரதாயத்துக்கு ஒரு ஜபம், கடைசியில் சம்பிரதாயத்துக்கு ஒரு ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் போடலாம், அவனும் கிஃப்ட் கொடுக்க கியூவில் ஓடிவார். இதென்ன நடக்கு? நமக்கு ஜபமாக முக்கியம்? முந்தையெல்லாம் இப்போ கல்யாணம்னா 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவாங்க, இப்போ 10 நிமிஷம். நான்லாம் வர்றவங்க சொல்கிற ஒரு 10 நிமிஷம். ஒருத்தரும் கேட்க போகிறதில்ல, ஒருத்தரும் கேட்க போகிறதில்ல. எதுக்கு போட்டு டைம் வேஸ்ட்டு? நமக்கு ஜபம் முக்கியம் கிடையாது, நமக்கு பிரசங்கம் முக்கியம் கிடையாது, தேவ சமூகத்தில் கொடுக்குற வாக்குறுதி முக்கியம் கிடையாது, நமக்கு கொண்டாட்டம் தானேங்க முக்கியம். அங்கே பளிச்சுன்னு தெரியுறது என்னது? எதுக்கு செலவழிக்கிறோம்? அந்த வரவேற்புக்கு தானே. நம்ம தேவனை புறம்ப தள்ளிட்டோம் இல்லையா? விளங்குறதுக்காக திருமணத்தை எடுக்கிறேன், விளங்குறதற்காக திருமணத்தை எடுக்கிறேன். நம்ம எல்லாரும் அறிந்தோ அறியாமலோ, இப்போ பரபாசா இயேசுவா, பரபாசா இயேசுவா அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் யார் தான் வேணும்? பரபாஸ் தானே வேணும். இயேசு எதுக்கு? ரெண்டாவது, ஏன் தேவன் எரிச்சல் அடைகிறார்? இன்றைக்கு உலக வழக்கத்தில் இருக்கிற அட்ராக்ஷன் தேவ பக்தியில் கிடையாது. நான் நேற்று கற்பனை பண்ணதாக சொல்கிறேன், ரெண்டு சிலை இருக்குது அங்கே. அழகாக தம்மூசுடைய சிலை இருக்கு, ரொம்ப அழகாக இருக்கான், ரொம்ப கம்பீரமாக இருக்கிறான், கையில் ஒரு வேல் பிடிச்சிருக்கிறான், பார்க்க ரொம்ப பிரகாசமாக இருக்குது, சிரித்த முகமாக அப்படி கம்பீரமாக இருக்கிறான். பக்கத்திலே ஒரு சிலை இருக்குது, நிர்வாணியாக தலையில் முள்கிரீடம் வச்சுக்கிட்டு தன்னை கூட காப்பாற்ற முடியாமல் 3 ஆணிகளில் ஒருத்தர் பரிதாபமாக தொங்கிட்டு இருக்காரு. முகத்தை நோக்கி பார்க்குறோம், அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை. அந்த தம்மூசுடைய முகம் போல அழகாக இல்லை. நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது விரும்பத்தக்க ரூபம் இல்லாதிருந்தது. கேட்குறவங்களுக்கு யார் வேணும்? உங்களை யார் காப்பாற்ற முடியும்? யார் உங்களை ஆசீர்வதிக்க முடியும்? தன்னையே காப்பாற்ற முடியாத ஒருத்தர் தொங்கிக்கிட்டு இருக்காரு. இவரை நான் பின்பற்றுறதை விட ஏதோ உப்புக்கு சப்பா அவரை வச்சுக்கிறேன், ஆனால் இவர் எவ்வளோ அழகாக இருக்கிறார், எவ்வளோ கம்பீரமாக இருக்கிறார்,
இவருக்கு நான் பலியிட்டா இவரை மாதிரி நானும் அழகாயிடலாம். கண்டிப்பாக கிறிஸ்துவனுடைய பலன் இல்லாவிட்டால் நமக்கு உலகந்தாங்க பலன். உலகந்தான் அழகு, உலகந்தான் கவர்ச்சி, உலகத்தில் தான் வீரத்தை பார்க்க முடியும், உலகத்தில் தான் உலக ஞானத்தை பார்க்க முடியும், சிலுவையில் என்னத்தங்க பார்க்க முடியும். சிலுவை யூதர்களுக்கு எழுதலுக்கு எதுவாக இருக்கு, கிரேக்கர்களுக்கு பைத்தியமாக இருக்கு. ஏன் நம்ம ஏன் தேவனுக்கு எரிச்சல் வருது? முதலாவது ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் த வேர்ல்டு, நம்பர் டூ தி அட்ராக்ஷன் இஸ் த வேர்ல்டு, நம்பர் த்ரீ குறிப்பு சொல்லி முடிக்கிறேன். பிரியமானவர்களே, நம்மை அறியாமலேயே இன்னொரு சுவிசேஷத்துக்குள்ளே போய்விடுகிறோம். பாடு கிடையாது, கஷ்டம் கிடையாது, உலகத்தை அனுபவிக்கலாம், உலகத்தை வெறுக்க வேண்டாம், நமக்கு உபத்திரவம் இல்லை, ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் செழிப்பு. ஏஸ் வேதம் சொல்லுது வேறொரு சுவிசேஷம் இல்லையே. பவுல் வேதனையோடு குறைந்திருக்க எழுதும்போது சொல்கிறாரு, வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் நன்றாய் சகித்திருப்பீர்கள். என்றைக்கு நம்ம உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ நம்ம அறியாமல் வி கெட் இன் டு அனதர் காஸ்பல். அப்போ நம்முடைய ப்ரிஃபரன்ஸ் வேர்ல்ட்லினஸ் தான், நம்முடைய அட்ராக்ஷன் வேர்ல்ட்லினஸ் தான். இந்த ரெண்டுக்கு இடம் கொடுக்கும்போது வி ஹாவ் அன் ஆல்டர்னேட்டிவ் காஸ்பல். பிரியமானவர்களே, ஆனால் இயேசுவை விடமாட்டோம். புறஜாதியாருடைய வழக்கத்தில் இயேசுவின் பண்டிகைகளை, இயேசுவுக்கு ஆராதனை செய், இயேசுக்கு ஆராதனை செய்வோம். ஆனால் பிரஜாதியாருடைய வழக்கத்தில் செய்வோம், சத்தியத்தை கீழ்ப்படிய மாட்டோம். அவியான் உங்களோடு கூட பேசியிருக்கேன். கர்த்தருடைய சத்தம் கேட்குறவர்கள் கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஐந்தாவது, ஏன் அவருக்கு அது அருவறுப்பாக இருக்கு? அவர் சொல்கிறார் இது வேண்டாம் அப்படிங்கிறார், வேண்டாங்கிறார். நான் வேண்டாம்னு சொல்கிறத உங்களுக்காக செய்கிறேன், உங்களுக்காக செய்கிறேன்னு சொன்னால் எவ்வளோ அருவறுப்பாக இருக்கும். நான் வேண்டாங்கிறேன், ஒன்று என்னை விட்டுரு, இல்லை நான் சொன்னபடி செய். இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் தீர்மானம் பண்ணுங்க. அன்றைக்கு பிலாத்து கேட்டேன், உங்களுக்கு நான் யாரை விடுதலை ஆக்கணும்? ஏசுனா ஏசு, பரபாசுனா பரபாஸ். எந்த மற்ற ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர். யோசுவாசன் யாவே தேவனானால் யாவையை கும்பிடுங்க, பாகால் தேவனானால் பாகாலை கும்பிடுங்க. எலியா கேட்டேன், உங்களுக்கு யாவை வேணுமா பாகால் வேணுமான்னு கேட்டேன். இன்றைக்கு நான் கர்த்தர் நம்மை பார்த்து கேட்குறேன், உங்களுக்கு கர்த்தருடைய பலிபீடம் வேணுமா? உங்களை பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிற அந்த சுத்த ஜலம் வேணுமா? இல்லை அழகாக கம்பீரமாக இருக்கிற தம்மூஸ் வேணுமா? பாகால் வேணுமா? செழிப்பு வேணுமா? சத்தியம் வேணுமா? உலகம் வேணுமா? பக்தி வேணுமா? இன்றைக்கு உலக வழக்கத்தில் நடக்க போகிறீங்களா, வேத வசனத்தின்படி நடக்க போகிறீங்களா? இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இருக்க இடத்துல எளிமையாக நிற்போம்மா. எவ்வளவோ பலவீனத்தோடு கர்த்தர் எனக்கு தந்த வார்த்தைகளை பேசியிருக்கிற ஒரு விசை கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். யாரும் மனத்தாங்கல் பட வேண்டாம். இன்று தெரிந்து கொள்ளுங்க, நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானதே செய்யுங்க, கர்த்தர் உங்களை விட்டு விலகவே மாட்டார், உங்களை நேசிக்கிறார், உங்கள் மேல் அன்புள்ளவர். என்னை விட்டுட்டு நீ ஒரு வெடிப்பான தொட்டியை தெரிந்து கொள்றாயோ என்று கேட்கிறார். மரணத்தையும் ஜீவனையும் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். லௌகீகத்தையும் பரலோகத்தையும் ஆன்மீகத்தையும் கர்த்தவங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக வெளிப்பிரகாரமாக சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை விட கம்பீரமாக இருக்கிற தம்மூஸ் அட்ராக்ஷன் தாங்க. அட்ராக்ஷன் அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லாது இருந்தது. அப்படி தான் அவருடைய ஆர்டினன்சஸ் இருக்கு, அப்படி தான் அவருடைய கட்டளைகள் கற்பனைகள் இருக்கு. இன்றைக்கு ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
உங்களை விட்டு கர்த்தரை தூரமாக விரட்டிடாதீங்க. தயவு செய்து கேட்குறேன், உங்கள் வீட்டை விட்டு உங்கள் குடும்பத்தை விட்டு கர்த்தரை தூரமாக விரட்டிடாதீங்க. உங்களை பார்த்து மற்றவங்க இடறாங்க. ஏன்னா கிறிஸ்தவங்களும் அப்படி தானே இருக்கிறாங்க, கிறிஸ்தவங்களும் அப்படி தானே இருக்கிறாங்க. அன்பாய் தாழ்மையாய் கேட்குறேன், உங்கள் மூலமாக மற்றவங்க அட்ராக்ட் ஆகணும். அந்த சிலுவை அநேகரை தன் பக்கம் இழுக்கணும். நம்ம ஜெபம் பண்ணுவோம்.